பிள்ளைகளாய் மாட்டிக்கிட்ட. எங்க ஊர் மிரால் சார் மைனர் மாணிக்கத்தோட ஒரே பொண்ணு, ரொம்ப சுட்டி. அவளை பாத்தியா? அவளா? ஓ, உன்னுடைய உயிர் தோழி வாணியா? கோயில் பக்கமா போற. உன் பக்திக்கு மெச்சினேன், உன் வேண்டுதல் நிறைவேறும். விரைவில் நீ இந்த கிராமத்தை விட்டு பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு தடிக்காத குடியானவனுக்கு வாழ்க்கைப்படுவாயாக. ஏண்டே, இந்த வரம் தானே நீ கேட்ட? இந்த விவகாரம் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் சகஜமாச்ச. ஏய் வாணி, நில்லுடி. ஏண்டே சாமி கிட்ட என்னடி வேண்டிக்கிட்ட? யாராவது ஒரு பட்டிக்காட்டான கல்யாணம் பண்ணிக்கிட்டு வயல்ல நாத்து நடுற வாழ்க்கை போதும்னு தானே? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு ஆசைப்படுறது பைத்தியக்கார. அப்படின்னா இந்த கிராமத்திலேயே செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க போறிய? ஆமா, 1000 தான் இருந்தாலும் நம்ம கிராமத்துல கிடைக்கிற சுகம் பட்டணத்துல கிடைக்குமா? அடி பைத்தியம், பட்டணத்துல கிடைக்கிற சுகத்துல பத்துல ஒரு பங்கு கூட இந்த பட்டிக்காட்டுல கிடைக்காது தெரியுமா? கோடி கிராமம்தான் சுகம், இப்போ பட்டணம் தான் சுகம், கிராமம் தான் அழகு ஆரோக்கியம் எல்லாமே. இல்ல ஐடியா, எங்க அப்பா வர அவரே கேட்டா. நில்லுங்க, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம். விஷயம்மா, பட்டண வாழ்க்கை தானே சுகம், கிராம வாழ்க்கை தானே சுகம். சுகம் எங்கே? இங்கேயா அங்கேயா, அதான விஷயம். டாடி, நீங்க அடிக்கடி பட்டணத்துக்கு போய் பழக்கப்பட்டவங்களாச்சே, கரெக்டா சொல்லுங்க. மாமா, நீங்க கிராமத்துல பிறந்தவங்களாச்சே, உண்மையை சொல்லுங்க. உண்மை என்னம்மா? உள்ளத சொல்ல போனா கிராமம் தான் சிறந்தது. எங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்து சொல்ல போனா பட்டணம் தான் சிறந்தது. என்ன மாமா மறைச்சு பேசுறீங்க, நியாயமா சொல்லுங்க. என்னம்மா இது? இந்த பாருமா, பட்டணம் வந்து கலப்பட நெய் மாதிரி, கிராமம் வந்து அசல் நெய் மாதிரி. அப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன். டேய் நம்ம பொண்ண பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க? மன்னிக்கணும், தப்பா நினைக்க மாட்டீங்களே. சொல்ற, வயசுக்கு வந்த பெண்ண காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஆம்பளை பய மாதிரி ஊரை சுத்த விட்டு இருக்காரே தடிப்பய, அந்த அப்பனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு தாண்டா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தரகர் தம்புசாமிய வர சொல்லி இருக்கிற. படித்த பொண்ணு இல்லையோ, அதான் பட்டத்து மாப்பிள்ளையா ஆசைப்படுறேன். ஆனா போட்டோ இருக்க? நம்ம வீட்டுல குழந்தையே இல்லையே, அப்புறம் என்ன போட்டோ? அதை சொல்லல, லட்சுமி போட்டோ கேக்குறேன். லட்சுமி போட்டோவா? 16 வயசு பொண்ணு உனக்கு குழந்தையா தெரியுதா? நீ ஒரு புரியாத ஆளியா? நான் தான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். என்னது போட்டோ கொடுத்தனா? இல்ல இல்ல, என்ன அதிசயமா இருக்கேன்னு பாக்குறேன். சதாசர்ப காலமும் புழாயும் கவுனமா மாற்றிட்டு இருக்கிறவோ, இதுல பொட்டும் புடையுமா சாவித்திரி மாதிரி சக்குபாய் மாதிரி இருக்க. அதுல சாமி, ஆம்பளை புள்ள இல்லாத குறைக்கு ஆம்பளை டிரெஸ்ஸா போட்டு வளர்த்தேன். கல்யாண வயசு வந்துடுச்சே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். ஏன் அதிர்ஷ்டம் என்னமோ, அவளே ஒரு புடவையை கட்டி ஒரு போட்டோ எடுத்துட்டா. அதுவும் கரெக்ட். இந்த போட்டோவை வச்சே மாப்பிளைய நான் பார்த்து சொல்றேன். பட்டணத்துல ஒரு நல்ல பையனா பாருங்க. பாணியா? யாரு? நம்ம ராஜம்மா பொண்ணா? அவன் உள்ளூர்ல மாப்பிளை பார்த்துள்ளாமே. இந்த ஊர்ல இருக்கிற பையன்களுக்கு ஆஸ்தி இருந்தா அழகில்ல, அழகு இருந்தா ஆஸ்தி இல்ல, ரெண்டும் இருந்தா அறிவில்ல. இது ஒரு ஊரா? இத பாருங்க, வாணிய என்னோட பட்டணத்துல வாழ்க்கை பண்ணோன்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா படிச்ச பையனா பாருங்க. ரொம்ப கழிச்சு பொண்ணுக்கு அந்த வரதட்சணை விஷயம். வாணி மாதிரி அழகான பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வரதட்சணை கேட்கிற மாப்பிளையே இருக்கானா? போயிட்ட டிராக்கல். அந்த டிராக்கல் எனக்கு தெரியாது. இதோ பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட கேட்டு நான் வாங்கி கொடுக்குறேன். இதோ போட்டோ. எப்படி? சாவித்திரி மாதிரி சக்குபாய் மாதிரி இருக்கிறதோ இருக்க, இந்த படத்தை பார்த்து மயங்காத மாப்பிளையும் உண்டா? அழகோ அழகு, முகத்துல லட்சுமி கரை சொட்டுது. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். பொண்ணு பேரும் அழுதா. இந்த பொண்ண பாத்தியா? யாரும் அது சுத்த பட்டிக்காடு அவலட்சணம். ஓரோ அவலட்சணம், மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. ஏமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறவளை கட்டிக்கிட்டு வெள்ளி சவாயில் அவளை சுத்தி சுத்தி வந்து காலில் விட சொல்றியா?
இந்த காலத்து குழந்தைகள் இப்படிதான் பேசுவா. கல்யாண பொண்ணு முன்னாடி பார்த்தா ஜீனத்தமன் மாதிரியும் பின்னாடி பார்த்தா ஜெயமாலி மாதிரியுமா வேணும்னு ஆசைப்படுறது கூட இல்லையோ. பொண்ணு கிளாமரா இருக்கணும், மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு என் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது ஒத்த வரியில சொல்ல போனா அவ ஒரு கவர்ச்சி கண்ணியா இருந்து என்ன அப்படியே வசியப்படுத்தணும். போதையூட்டும் கண்கள், புது ரோஜா இதழ் மாதிரி தேன் சொட்டும் உதடுகள். நான் எதிர்பார்த்த பொண்ணு இதுதான். பேர் வாணி. குட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஐ லைக் திஸ் கேர்ள். பட் அவர் ரொம்ப ஏறுங்க, சீர்திருத்தம் செய்ய முடியுமா? உங்க அம்மா வந்து இங்க அம்மிக்கல மாதிரி நிக்க என்ன ஒரு வார்த்தை கேட்காம? கரெக்ட், ஒன்னு இருக்கா கேட்கணும். கட்டிக்க போறவன் நான். அதுவும் கரெக்ட். உனக்கு வர்ற மருமகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு வர்ற மனைவி இப்படித்தான் இருக்கணும். கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிக்குவேன், இல்லைன்னா இருக்கவே இருக்கு நைட் கிளப். பாப்பாத்திப்பா, அது எது நைட் கிளப்? இந்த குசுமட்டான வேண்டாம் இருக்கும். என் பிள்ளை இப்பதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டானே, எனக்கு அதுவே போதும். மனைவியோட மறைஞ்சு போன அந்த லட்சுமிகளைய ஒரு மருமகதான் திரும்ப கொண்டு வர முடியும். அப்பா, என் வருமானம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே சரியா இருக்கு. இந்த நிலைமையில தான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பற்றாக்குறங்கிற போதத்தோட போராடணுமா? அதெல்லாம் முதல்ல இங்க வர்றதுக்கு பதிலா அந்த ஆட்டுக்கு போன இல்லையோ, அவன் போட்டோவை பார்த்துட்டா கொத்தி விட்டான். தச்சமையும் கைவசம் இந்த பொண்ணுதான் இருக்கு. அவன் அந்தஸ்துக்கு இந்த இடம் ஷூட் ஆகும் நான் நினைக்கல, இருந்தாலும் பார்த்து வைமே. ரொம்ப பணிவும் பண்பும் உள்ள பெண்ணா தெரியுது. யாரு? நன்னிலம் மிராசுதார், மெய்னர் மாணிக்கத்தோட ஒரே புதல்வி. நன்னிலம் மாணிக்கமா? அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கா? அவன் இவன் நீர் பேசுறத பார்த்தா அவரும் நீரும் பால்ய நண்பர்கள். சின்ன வயசுல அவன் வீட்டுல இருந்து கொண்டு வர கெட்டி உருண்டிய காக்கா கடி கடிச்சு எனக்கு கொடுப்பான். பெரிய இடத்துல பிறந்தும் கூட பேரம் பார்க்க தெரியாதவன். இந்த பொண்ணு உனக்கு தகுந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் நண்பனை பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன். என் பொண்ணு அவன் பையனுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கரெக்ட். ஏமா, உனக்கு பட்டணத்துல கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமும் நிறைவேறி போச்சு, எனக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ண போறங்கிற சந்தோஷமும் உண்டாயி போச்சு. அப்புறம் என்னம்மா? ஓகே தானே? ஓகே. மிஸ்டர் டிடிஎஸ், எஸ் வாணி, விஷயம் என்னாச்சு? விடுவேனா, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் பிடிச்சிருக்கேன். லட்சாதிபதி குடும்பம், ஒரே பிள்ளை, உத்தம புத்திரம். என்னடே கிண்டல் பண்றியா? எப்ப பாருமா, இவளுக்கு இதே விளையாட்டுதான். இல்லடே, எங்க அப்பா எனக்கு பட்டணத்துல மாப்பிள்ள பாத்திருக்காங்க, அப்படியே உனக்கும் ஒரு லட்சாதிபதி பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. கடவுள் சத்தியமா சொல்றேன். அவ்வளவு பெரிய இடத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்கிறதுக்கு எனக்கு என்னம்மா யோக்கியதே இருக்கு? அவளுக்கு ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கி போடக்கூட எனக்கு வசதி இல்லையம்மா. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? என் கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி வாணி கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறதா எங்க அப்பா சொல்லிட்டார். அக்கா, என்னடி உன்னை பட்டணத்துல வாழ வச்சு காட்டுறேன்னு சவால் விட்டேனே, ஜெயிச்சேனா இல்லையா? ஏ பொண்ணுங்களா, கல்யாண பொண்ணுகிட்ட புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த விவரம் எல்லாம் சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் அந்த காலம். ஆமா, அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாலொழிய எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
அவ்வளவு மக்கு பிளாஸ்டிக்லாம் இருந்தோம். இந்த காலத்துல நீங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணும். அப்பனியா கொஞ்ச நேரம் வந்துட்டு பட்டு புடவை கட்டி பவுன் நகைகளை போட்டு உன்னுடைய அழகான மேனிய மறைச்சு வச்சிருக்கிறாங்களே பாவிங்க. முதலிரவுனா இப்படித்தான் டிரஸ் பண்ணிக்கணும்னு முட்டாள்தனமா ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பொம்பளைங்க. டோன்ட் வரி டாலிங், உனக்காகவே தேடி அலைஞ்சு விதவிதமா டிரஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். உன்னுடைய பட்டு ரோஜா மேனிய மறைச்சிருக்கிற இந்த படுதாவை அவுத்து போட்டுடு. இதோ ஆல் மாடர்ன் டிரெஸ்ஸஸ். பாலா, அது பழைய சம்பிரதாயம். வாழ்க்கை பூரா இன்ப போதையில மிதந்துகிட்டு இருக்க போறோம். அதுக்கு அஸ்திவாரமா இந்த இனிமையான முதலிரவுல ஜீவாமிரதத்தை அருந்துறதுதான் இன்னைக்கு நாகரிகம். அதோ பார், தட் இஸ் ஸ்காட்ச் விஸ்கி. மலர்ல இருக்கிற அந்த தேன் திகட்டும், பாட்டில் இருக்கிற இந்த தேன் திகட்டவே திகட்டாது. இது சோகத்தின் விரோதி, சுகத்தின் நண்பன், சொர்க்கத்தின் தூதுவன். ரெண்டு ரவுண்ட். ஏ வெக்கமா, மனைவிக்கும் கணவருக்கும் மத்தியில இன்பத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த பாழா போன வெக்கம்தான். நீ வெக்கத்தை விட்டாதான் நாம விளையாட முடியும். தாலிங், கைத்து கட்டல உட்கார்ந்துக்கிட்டு கணவனுக்கு மனைவி வெத்தலம் அடிச்சு கொடுத்தது அந்த காலம். மனைவிக்கு கணவன் சிகரெட் பத்த வச்சு விடுறது இந்த காலம். ஸ்மோக், இன்னைக்கு உனக்கு விருப்பமான டிரெஸ் நீ போட்டுக்க, நாளைக்கு எனக்கு விருப்பமானத நானே உனக்கு போட்டு பார்த்து ரசிக்கிறேன். கமாண்டாலே வேண்டாங்க. ஏ இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்ல. கிண்டல் பண்றியா? இல்லைங்க, உண்மையத்தான் சொல்றேன். அப்படின்னா உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்த அந்த போட்டோ? அது அது என் தோழியோட வேலைங்க. அவதான் பிடிவாதமா அந்த துணியை போட்டு விட்டு போட்டோ எடுக்க வச்சுட்டா. அந்த படம் உங்க கைக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீ எவ்வளவு படிச்சிருக்க? ஒன்னாவதோ ரெண்டாவதோ சரியா ஞாபகத்துக்கு வரலங்க. ஆனா எழுத்து குட்டி குட்டி எப்படியாவது சரியா படிச்சிடுவேன். இங்கிலீஷ் தெரியாத ஒண்ணு எப்படி கிளப் கூட்டிட்டு போறது? எங்க ஊர்ல நிறைய காபி கிளப்ல போய் சாப்பிட்டுருக்காங்க. மை காட், நான் ஏமாந்துட்டேன், மோசம் போயிட்டேன். எங்க எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நான் உங்களை ஏமாத்துறேங்க. என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு வாதாடுறிய, என் கனவுகளையும் கற்பனைகளையும் நாசமாக்கிட்டு கண்ணீர் நாடகமாக எப்படி வந்து வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன். ஆனா எப்படி நீ எனக்கு மனைவி ஆக முடியாது ஞாபகம் வச்சுக்க. நீங்க வரதுக்கு நேரம் ஆகும் போல இருந்தது, அதனாலதான் அந்த மேகசின் பாத்துக்கிட்டு இருந்தேன். சாரி, நண்பர்களை அனுப்பிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட போர் அடிச்சிட்டாங்களா? ஆமா, இன்னும் ஏன் அந்த கல்யாண விஷயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நைட் ட்ரெஸ் இல்ல? அது இல்ல. பரவாயில்ல, நாளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். உன்ன நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன ஓரளவுக்காக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். எனக்கு 500 ரூபாய் சம்பளம் மாசம், அதுல உங்க அப்பாவோட கடனை நீங்க அடைச்சிட்டு இருக்கீங்க. அது போக மீதி இருக்கிறதுல குடும்பம் நடத்தணும். அதானே? ஆமா. கவலைப்படாதீங்க,
கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசு இனிமே நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். என்ன சொல்ற? நாளைக்கு அந்த அடிமை வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஜாலியா வீட்டுல இருங்க. அப்போ வீட்டுல அடுப்பு எப்படி போகையோ? பல பேருக்கு வேர்வையில தான் பணம் விளையுது, ஆனா எங்க அப்பாவுக்கு பணங்கிற வயல்ல வட்டிங்கிற பயிர் விளையுது. அது இங்க வந்தாலே போதும். அப்படியா? ஆமா, உங்களை கட்டிக்க நான் சம்மதிச்சதுக்கு காரணம் உங்க உத்தியோகமோ அந்தஸ்தோ இல்ல. அந்த பட்டி காட்டுல கிணத்து தவளையா கிடைக்காம பட்டணத்துல நாகரிகமா சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டேன். முதல் வேலையா எல்லா கிளப்லயும் நான் லைஃப் மெம்பரா சேர போறேன். நீங்களும் என் கூட ஜாலியா சுத்தணும். அப்போ உனக்கு தேவை புருஷன் இல்ல, ஒரு நல்ல பாடி கார்டு. பரவாயில்லையே, நல்ல ஜோக் கட் பண்றீங்களே. பாருங்க, கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது முதல் இரவுல தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் எதையும் மறைக்காம பேசிட்டேன். தப்பா நினைக்காதீங்க. என்னங்க என்னங்க, ராத்திரி நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேங்க. நீங்களும் மறந்துடுங்க. அடிச்சாலும் திட்டினாலும் நீங்க என் கணவர் தானே. உங்களுக்காக தானே பெத்த தாயும் கூட பிறந்த தங்கச்சியும் சொந்தக்காரவங்க எல்லாரையும் பிரிஞ்சு வந்திருக்க. நீங்களே கூட பேசலன்னா எப்படி? பொழுது ஒரு பக்கம் சரியா விடியறதுக்குள்ள ஏண்டி வந்து போர் அடிக்கிற. உன்னை பார்க்க பார்க்க பத்திட்டு வருது, போடி வழிய. ஏ சுதா, சுதா பால் பொங்குது, பாத்துட்டு இருக்க. சாரிப்பா. லட்சுமி அங்கே பெரிய இடத்து பொண்ணாச்சே. ஓஹோ, லட்சுமி. என்ன? நீ கிராமத்து பொண்ணு, பண்புகளை பத்தி நான் உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியது இல்ல. பெண்கள் அலட்சியமா இருக்கிற வீட்டுல மகாலட்சுமி அடியடித்து வைக்க மாட்டா. அதனால வேலைக்காரிக்கும் எஜமானிக்கும் வித்தியாசம் தெரியாம உங்க அப்பா என்னென்னமோ சொல்றாரு. பேசாம ஒரு சமையல் காரிய வச்சுக்கோங்க, சம்பளம் நான் கொடுக்கறேன். அம்மா, நான் வயசுல பெரியவங்கிறதுனால ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சு. நான் இப்ப ஹாட் வாட்டர்ல குளிக்கணும். ஹீட்டர் எங்க இருக்கு? கடையில இருக்கு. உனக்கு வெந்நீர் வேணும்னா ஒரு பாத்திரத்துல சுட வச்சுக்கோ. இது ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல முகத்தையாவது அளந்துகிட்டே அதுக்கப்புறம் காஃபி சாப்பிடுறேன். வாஷ் பேசின் எங்க இருக்கு? பக்கத்து வீட்டுல. யூ, என்னமோ பெருசா நினைச்ச. எங்க கிராமமே தேவலா போல, இங்க ஒரு வசதியும் கிடையாது. ராத்திரி நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன முடிவு செஞ்சீங்க? எந்த விஷயம்? அதான் உங்க வேலையை ராஜினாமா செய்யற விஷயம். பழப்புலதான் எனக்கு உற்சாகம். நான் ஒரு தூக்குனா குரு, என் புத்திக்கும் சக்திக்கும் தகுந்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்து நான் கட்டி இருக்கிற இந்த சின்ன கூட எனக்கு போதும். அப்படின்னா உங்களுக்கு தேவை மின்மினி வெளிச்சம், எனக்கு தேவை மெர்க்யூரி லைட். நீ இடம் மாறி வந்துட்டேன், அதனால நான் தடம் முரண்டுட்டேன். இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க முன்னுக்கு வரவே முடியாது. தேவையில்லை, நான் அர்த்தராத்திரில கொடைப்பிடிக்கிறதல்ல, அடமழையில நனையறதும் இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க வயிற்ற இருக்கிக்கிட்டதுனால வாழ்க்கையே சுருக்கிக்கிட்டீங்க. ரோஜாவில இருந்து பன்னீர் மட்டும்தான் வரும்னு எனக்கு தெரியும், விஷம் வரும்னு தெரியாது. போதும், என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணும்னாலும் போவேன், ஆனா நீங்க என்ன தடுக்க கூடாது. லட்சுமி, படி தாண்டி போற பெண்ணுக்கும் எல்லை தாண்டி போற போர் வீரனுக்கும் ஆபத்து காத்துட்டே இருக்கும். ஊருக்கு நல்லதொரு உபகாரம் செய்ய நாங்கள் எடுத்தறிந்த அவதாரம். ஊருக்கு நல்லதொரு உபகாரம் செய்ய நாங்கள் எடுத்தறிந்த அவதாரம். வேருக்கு நீதானே ஆகாரம், மனித வாழ்வுக்கு அன்பே ஆதாரம். இந்த அவதாரம்.
நன்மைகள் செய்யாமல் நெஞ்செங்கை வாழ்ந்தால் பாவம். எங்கெங்கு பாய்ந்தாலும் தாகத்தை தீர்க்காத தண்ணீரால் உண்டோ லாபம். ஊருக்கு நல்லதொரு உபகாரம் செய்ய நாங்கள் எடுத்தறிந்த அவதாரம். என்ன செய்வாங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுவாங்க, உப்பு இல்லாத கஞ்சி கொடுப்பாங்க, பின் என்ன பிரியாணி குருமாமா கொடுப்பாங்க. கொஸ்டின் அது இல்ல, இவனுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் ஆகும் இல்லையா? இந்த நாட்டுல யாருக்கு தான் கல்யாணம் ஆகல? அப்படி கல்யாணம் ஆகி இவன் ஜெயிலுக்கு போனவன் தெரிஞ்சா இவனுக்கு வரப்போற மனைவி இவனை மதிப்பாளோ? மதிப்பா? அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பறக்க போற குழந்தைய இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அது எப்படிங்க? திருட்டு பய பிள்ளைன்னு தலைக்கு தலை திட்டுவாங்க, கொட்டுவாங்க, யாரும் வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. இவ லைஃப் க்ளோஸ். ராஜா ரைனா என் பர்ச குடும்பம். தம்பி நெல்லுப்பா. எங்க எத்தனையோ பேர் மேடை ஏறி பேசுறாங்களே தவிர சமூகம் இன்னும் திருந்த மாட்டேங்குது. எப்படி திருந்தோம்? வாய்கிழிய பேசுறவங்க அது திருந்தறதுக்கு ஒரு வழி சொன்னா நல்லா இருக்கும். இப்ப கொஸ்டின் அது இல்லைங்க. இந்த பையன் எதுக்காக திருண்ணா? வேலை எதுவும் கிடைக்கல, கையில காசு இல்ல, வயிற்றுல பசி இருக்கு. ஆமா, வயிறு நிரம்பி இருந்தா கண்டிப்பா திருட மாட்டான். அதனால இவன் பழைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும். அப்போ டியூட்டியில இறங்கலாம். இறங்கிட வேண்டியதானே. கரெக்ட். தம்பி படிப்பு வாசனைய
குடிச்சிருக்கியா? இல்லீங்க. பா, கை நாட்டு போல இருக்கு. இந்த பணத்தை வச்சு ஒரு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி பழச்சு. வேண்டாங்க. ஏ, பரிசடிச்சே பழச்சுக்கிறேங்கிறியா? இந்த பார்ப்பா, உங்க அப்பா அம்மா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன். வாங்கிக்க ராஜா. சத்யா ரெடி? 1, 2, 3. இருளி வாழ்க. உன் ரிக்ஷாவின் சக்கரம் சுழலட்டும், கையில் பணம் புரளட்டும். என்னடி இது, இப்படிதான் இஸ்திரி போடுறத? முன்ன பின்ன செத்துருந்தாலும் சுடுகாடு தெரியும். உங்க அப்பா மாட்டம் காலத்துல இதெல்லாம் பாத்துருந்தா தானே? பார்த்து ஒழுங்கா போடும். மூடு. லட்சுமி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. இல்லையே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ காட், இது என்னடி வேலைக்காரியாட்டமா? ஆமா, இப்ப உன்னை திட்டிட்டு போறாளே, அவதானே உன் மாமியார்? மெதுவா பேசுடி. ஏண்டி பயப்படுற? மாமியாரா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, இடிக்கு இடி, வார்த்தைக்கு வார்த்தை, அப்பப்ப குடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்ணுக்கு உன் விளையாட்டோட விளைவுதான் இன்னைக்கு எனக்கு இந்த வேதனை. நான் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அப்படி ஒரு போட்டோ எடுத்து எனக்கு தெரியாமலே நீங்க கொடுத்துருக்க. அதனால என்ன, ஒரு சின்ன மாமியார் மிரட்டல்? அத அடக்க உனக்கு தைரியம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? இப்பவே ஒரு வெறுப்புக்கு நான் ஆளா இருக்க. அப்படியா? ஆமா, நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதுல இருந்து இது வரைக்கும் அவர் எங்கிட்ட அன்பா ஆசையா ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஏன் அப்படி? என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் புடவைய கட்டிக்க கூடாதா? அவர் ஆசைப்படி அநாகரிகமான துணி எல்லாம் போட்டுக்கணுமா? ராத்திரில அவரோட கிளப்புக்கு போகணுமா? அவ்வளவுதானே பைத்தியக்காரி. வாணி, இந்த காலத்து நாகரிகம் உனக்கு அசிங்கமா தெரியுது, அந்த காலத்து முறைகள் உன் கணவருக்கு அநாகரிகமா தெரியுது. இத பாரு, இந்த நாலு செவத்தை விட்டுட்டு வெளியே போய் பார்த்தாதானே நாகரிகம் எதுன்னு உனக்கு புரியும். நீதான் புரியாம பேசுறேன். ஏண்டி, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம கணவருக்கு மட்டும் காட்ட வேண்டிய அழக அறக்குறையா துணி போட்டுக்கிட்டு பத்து பேர் பார்க்கும்படியா வெளியில போறது என்னடி நாகரிகம்? நம்ம வீட்டை மிஞ்சின சொர்க்கம் வேற எங்கடி இருக்கு? கிளப்பா கிளப் கேள்விப்பட்டிருக்கேன். கட்டணம் மட்டும் தொட வேண்டிய இந்த உடம்ப கண்டவனும் தொடும்படியா கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும் அதாடி அநாகரிக சந்தை. வாய்க்கு ருசி இல்லாத உணவையும் வயிறு ஜீரணிக்கிற மாதிரி நமக்கு பிடிக்காததையும் கத்துக்க பழகிக்கணும். வாணி, உனக்கு ஒண்ணு சொல்றேன், நம்ம மனசு நாம உறுதியா வச்சுக்கிட்டா எங்க போனா என்ன, எந்த வேஷம் போட்டு எவனோட அண்ணா என்ன? ஓ எண்ணம் தப்புடி. நான் சொல்றது சரின்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுக்கத்தான் போறேன். நான் சொல்றதுதான் சரின்னு ஒரு நாளைக்கு நீ தெரிஞ்சுக்கதான் போற. கடைசியில நீ என் வழிக்கு வரியா இல்லையான்னு பாரு. இல்லடி, என் வழிக்கு நீ தான் வரப்போற. சேலஞ்ச், வெற்றி இந்த லட்சுமிக்கா அந்த வாணிக்காங்கிறத பாத்துருவோம். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். பாப்பா சம்மான் கூப்பிடணும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் என்ன சின்ன பேப்பா? இல்ல பெரிய பீப்பா. எங்க அப்பா அம்மா முண்டங்க, ஒரு நல்ல பேரா வச்சிருக்க கூடாது. பாப்பா, இவ்வளவு நாளைக்கு பிறகு வேலைக்காரி வச்சுட்டியா? வேலைக்காரி இல்லடா, முண்டம் புதுசா வந்தா என் மருமக. ஆனா ஒண்ண தூக்கி வரப்பட போற மருமக வந்தது வராதுமா கிணத்தறிக்கு கொண்டாந்துட்டியே. உன் புருஷன் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு? வட்டிக்கு வட்டி வாங்கி பொட்டி பொட்டியா சேர்த்து வச்சிருக்கிய. 10-20 கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டாலாம் என்ன? கரண்டி காம்பை நல்லா பழுக்க காய்ச்சி உன் நாக்கில இழுத்து விட போற. போது விழுந்தா சோத்து மேல உட்கார்ந்து கட்டதான் குழப்பா போச்சு. என் வீட்டு சோத்த நீ தொட்டு தொட்டு தீட்டா போச்சுடா. நான் பாப்பான்னு கூப்பிட்டதும் ஏன் பான்னு கேட்டு டப்பா நிறைய தண்ணி கொடுத்தா நான் பேசுவேனா? நீ தானாமும் திட்டுற, நான் கொட்டுறேன். ஏய், உனக்கு தண்ணி தானே வேணும்? ஆனா கார்பரேஷன் பைப்புக்கு போயிருவேன், அங்க கால்வாய் நேரத்துக்கு வருது நிக்குது, அங்க போய் ஏன்டா காத்துக்கிற பானைங்கதான் இந்தாடா. தேங்க்ஸ் பாப்பாத்தி, சோப்பு கட்டி இருந்தா கூட. ஏய், சோப்பா வேணும்? சாணி குடுக்கற, சாணி.
இன்னைக்கு என்ன புண்ணியம் பண்ணேனா? வாங்க யால குடிக்கிறேன். ஓத்தே போனா போகுது போனா போகுதுன்னு இத்தனை நாள் சும்மா இருந்தேன். இந்த கொட்டகை பிரிச்சு உன்னை நடுநோட்டுல நிறுத்தல. என் பேர் பாப்பாத்தம்மா இல்லடா? அத பாரு முதல்ல. வாணி, இந்த மோரக்கட்டுக்கு கடுதாசு வேற. அன்புள்ள அக்காவுக்கும் உன் தங்கச்சியை அழைத்துக் கொண்டது. இப்பவும் அம்மாவுக்கு இருமல் அதிகமாக அடிக்கடி ரத்த வாழ்ந்து இருக்கிறார்கள். உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். கண்ட உடனே புறப்பட்டு வருவோம். ஐயோ, இந்த லெட்டரை பார்த்துதான் அந்த குட்டி ஓடி போயிட்டானா? அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் யார் செய்யறது? சாணம் ஒண்ணு சொல்லாம கம்மன் இருக்கிறதா சரி. பெண்கள் எழுச்சி மன்றத்துக்கு என்ன செக்ரட்டரி ஆகினதுக்காக ரொம்ப நன்றி. இது என்னுடைய டொனேஷன். ஓ தேங்க்யூ. பாத்தீங்களாடி, மிஸ்ஸஸ் லட்சுமிக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவங்களுக்கு என்ன, சவுட்டு பானையில கூட பங்கு வளையல. பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க. போதும் போதும், உங்களுக்காக வர வழிச்ச ஸ்பெஷல் ஸ்வீட் சாப்பிடுங்க. என்னாச்சு? சாரி, ஏதோ ஒரு மாதிரி கொமட்டல். ஓஹோ, அப்படின்னா நீங்க அம்மாவா போறீங்க? என்னமோ தெரியல, ஒரு வாரமாவே எப்படியே இருக்கு. என்னடி இது அநியாயம்! கல்யாணம் ஆகி 5 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படியா? நம்ம மண்டலத்தின் உறுப்பினர் யாரோ கல்யாணமாக 5 வருஷம் வரைக்கும் கர்ப்பமே ஆகல, இது தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி? எப்படின்னா, கணவன் மார்கள நாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கத பொறுத்தது. இல்லைன்னா இந்த மாதிரி அசிங்கம் தான். அசிங்கமா? இந்த சின்ன வயசுல நீங்க குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கு பால் கொடுத்தா உங்க இளமைய அழகும் என்ன ஆகிறது? குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீங்க கொத்த அரங்க வத்தல் மாதிரி ஆகுறீங்களா இல்லையா பாருங்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? இதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம் போல தோணுச்சுல, ஒரே நிமிஷம் கிளீன் ஆயிடும். சரி, அப்படி செஞ்சிடுறேன். அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி கொஞ்சம் வரைய. இவர் வேற, நீங்க சாப்பிடுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கும்போது என்ன விஷயம் சொல்லுங்க. அவசரப்படாதேம்மா, நான் சொல்ல போறத கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளு. நாயம் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதும், உங்க அப்பா உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதும், பேர பிள்ளைகளை அப்படியே வாரி அணைச்சி முத்தம் இடணுங்கிறதுக்காக தான். மற்றபடி ஏதோ கரனுக்காக நாங்க கல்யாணம் செஞ்சு வச்சோம். அதுக்காக என்னுடைய அழகு பலி ஆகணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா. நீ நினைக்கிறபடி குறைந்த பெற்றுக்கிறதுனால அழகு குறைஞ்சு போயிடும் சொன்னா, அப்புறம் இந்த உலகத்துல எந்த பெண்ணுமே தாயாக முடியாது. பெண்ணா பிறந்த ஒருத்திக்கு மக, மருமக, மனைவிங்கிற எல்லா பேரையும் விட தாய்ங்கிற அந்த பேரு தான் பெருமை தரக்கூடியது. அம்மா, என்ன ஆனாலும் சரி, அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுமா? உன்னை கெஞ்சி கேட்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். சொல்லுமா. உங்க வாரிசை நான் ஒண்ணு அழிச்சிட மாட்டேன். அது போதுமா. அத்தே, நீ எதுக்கு இங்க வந்த? எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில இங்க வந்தேன். ஐயோ பாவம், உன் அருமை அக்காவை பார்க்க வந்துட்டியா? என் பிள்ளைய நல்லா ஏமாத்தி இந்த ஊமை கோட்டானே என் தலையில கட்டி வச்சுட்டு அந்த லாசமா போற தலைய இதுல நீ வேலையா? அக்கா நல்லா இருக்கியாமா? அம்மா எங்க? அம்மாவா? என்னக்கா இப்படி கேக்குற? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? நம்ம அம்மா செத்து போயிட்டாங்கக்கா. ஜியா, நீ என்ன சொல்ற? ஆமாக்கா, 10 நாள் ஆயிடுச்சு. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா அடிக்கடி ரத்தம் வந்து எடுத்தாங்க. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உனக்கு லெட்டர் எழுத சொன்னாங்க. 3 லெட்டர் எழுதுனேன், உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அம்மா உன்னை பார்க்காம போயிட்டாலும் நீயாவது அம்மா முகத்த கடைசி தடவையா பார்க்கணுங்கிறதுக்காக உனக்கு தந்தி கொடுத்தேன். நீ வருவே வருவேன்னு எதிர்பார்த்து ஒரு நாள் பூரா அம்மாவை வச்சிருந்தாங்க. நீ வரவே இல்லை. ஏன்கா
லெட்டர் தந்தி எதுவுமே உனக்கு கிடைக்கலையா? என்னடி முறைக்கிற? ஆமா, எல்லாத்தையும் நான் தான் கிழிச்சு போட்டேன். என்ன செய்வே? இந்த ஏழை, இந்த அடிமை உங்களை என்ன செய்ய முடியும்? சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு கூட அவங்க அப்பா அம்மா செத்துட்டா செய்தி சொல்லி அனுப்புவாங்களா? இந்த மாளிகையோட மருமகளுக்கு அந்த அளவு கூட மதிப்பு இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு இங்க வந்திருந்தாங்கன்னா கஷ்டத்தை பார்த்து நெஞ்சு வச்சு கண்ணு முன்னாடியே செத்துருப்பாங்க. நல்லவேளை சந்தோஷமா இருக்கிறேங்கிற நினைவிலே செத்துட்டாங்க. அது வந்து எனக்கு போதும். சார் தான் போடி, ரொம்ப நடிக்காரு. அக்கா ஜெயா, நான் போறேன். இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நீ பாசமுள்ள மருமகளா இல்ல, பாரமான கல்லா இருக்கிற உனக்கு நான் வேற பாரமா இருக்கணுமா? ஜெயா, நீ அம்மாவை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான ஒரு நிமிஷம் நினைச்சேன். அடுத்த நிமிஷம் தேவதாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒத்த கால நிக்கிற உன்னை காப்பாத்துறதுக்கு தான்மா. இதுவரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிதா இருந்த, இன்னையிலேந்து ரெண்டு வேலைக்காரி. இப்ப இந்த பாட்டு தேவைதானே? எல்லாரும் நம்மள வேடிக்கை பாக்குறாங்க. எங்க சுத்தி ஒரு டியூட்டி கிடைக்கலையே? ஆமாங்க, ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் பாட்டு. இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த தேங்காயை தின்னுங்க. பிரசாதத்துக்கு பிரசாதம், வயிற்றுக்கு நல்லது. விரசாதம். கடவுளே, என் கணவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும் சாமி. என்னங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. கடவுள் கால் விளங்காம செஞ்சிட்டாரு. கடவுள் ரொம்ப பொல்லாதவன். பட்டு ரோஜாவுக்கு முள்ள கொடுத்திருக்கா. ஆமாங்க. பாடுற குயிலுக்கு கருப்பு நிறத்தை கொடுத்திருக்கா. ஆமாங்க. சத்யாவுக்கு கருப்பு மச்சத்தை கொடுத்திருக்கா. ஆமாங்க. அதுக்காக என்ன விட்டுட்டீங்களா? ஏக்கா, நானும் வந்து நாலஞ்சு நாளாச்சு, நீயும் அத்தானும் சிரிச்சு பேசினத ஒரு தடவை கூட என் கண்ணால பாக்கலையே. சிரிச்சு பேசுறதா? அவர் எங்கிட்ட அறவே பேசறதில்ல. ஏக்கா, அவரோட சண்டை போட்டியா? சண்டையா? நானா? அவரு வாய் திறந்து வாணின்னு கூப்பிடுறத கேட்கணுங்கிறதுக்காக விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. அப்படி என்ன அவருக்கு உண்மையில வெறுப்பு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவரோட சேர்ந்து நான் குடிக்கணுமா? குடிச்சிட்டு போய சர்பத் இல்லம்மா, சாராயம். சாராயம் அது மட்டும் இல்ல, அநாகரிகமா துணியை போட்டுக்கிட்டு ராத்திரி அவரோட கிளப்புக்கு போகணுமா? கடவுளே, என்னங்க இப்படி ஒரு புருஷன் இருப்பானா? எல்லாரும் என்ன மாதிரியே புடைய புடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பானா? கொஞ்சாதிக்கு பின்னால ஊர்ல எவ்வளவு வீரெல்லாம் இருக்கான். சத்யா, பொண்ணுக்கு நெருப்புற சோதனை, பெண்ணுக்கு வாழ்க்கையில சோதனை. உன் நிலைமை நினைச்சாலே அழுகையா வந்துக்கா. பூமியை எவ்வளவு வெட்டினாலும் பொறுமையா இருக்கும், பொண்ணை எவ்வளவு திட்டினாலும் சகிச்சுக்கிட்டு இருப்பா. ஜெயா, பொண்ணுக்கு அலங்காரமே பொறுமைதாமா. அக்கா சரி, நேரமாச்சு, வா போல. என்னங்க அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல இருக்கு. போரடிக்குதுன்னு சொன்னியே, டியூட்டியில இறங்கிட வேண்டியதா? ஆமாங்க, பின்னாலேயே போனா தானே வீட்டை கண்டுபிடிச்சு. பொண்ண புடி, பொண்ண புடி, முதல்ல பொட்டிய புடி. வாங்கடி வாங்க. எங்க போயிட்டு ரெண்டு பேரும் காலம் கேட்டால? கோயிலுக்கு. கோயிலுக்கு? புருஷனை சந்தோஷமா வச்சுக்க தெரியல, கோயில் என்ன வேண்டுக்கு மோர கட்டுக்கு போய். இந்த சண்டி மாடு போறாதுன்னு தொலைக்கின்ற நொண்டிக்காண்ட வேற. போகடி, உள்ள போய் பத்து பாத்திரமா சுத்தமா தேய்ச்சி துணிமணி எல்லாம் சவுக்காரம் போட்டு நல்லா துவைச்சு காய வச்சு பொட்டி போட்டு வைங்கடி. தண்ட சோறுங்க முழுஞ்சுங்க பாரு, வருதுங்க புடிஞ்சு திங்குது, கழுதுங்க மாதிரி இருக்காருங்க.
நடைய பாரு நட. யார் நீங்க? அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. புரியலையா? அன்பும் தர்ம சிந்தனையும் இருந்தா தான் அந்த குடும்ப வாழ்க்கை பண்பாவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படி நானும் சொல்லல, தெய்வ புலவன் வள்ளுவர் சொல்லியிருக்க. யார் நீங்க? உங்களைதான் கேட்டேன். பிடிவாதம், உடக்குவாதம், இடக்குவாதம், அடக்குவாதம், எல்லா வாதத்தையும் அடிச்சு விரட்டி குடும்பத்துல ஒற்றுமை நிலைநாட்டுற அதிசய தம்பதிகள் நாங்கள். சுந்தரமூர்த்தி, சத்யவதி. ஓஹோ, சரி சரி. எங்க வந்தீங்க? சத்யா, அம்மாவை தெரியுதா? ஏன் தெரியல? கண்டிப்பையும் கம்பீரத்தையும் பார்த்தா இந்த மாளிகைக்கு மகாராணி மங்கம்மா. மங்கம்மாவா? என் பேரு பாப்பாத்தி அம்மா. என்ன விலாசம் தவறி வந்துட்டீங்களா? சத்யா, என்னைக்கு நீ வெண்டக்காத்துன்ற விட்டியோ அன்னையில இருந்து உனக்கு ஞாபக சக்தியே இல்லாம போச்சு. அம்மாவை நல்லா பாரு, மங்கம்மாவாங்க பாப்பாத்தி அம்மா. அம்மா பாப்பாத்தி அம்மா? நான் அம்மா பாப்பாத்தி அம்மாவா? என்ன ரொம்ப சொந்தம் கொண்டாடுறீங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர் இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அந்த புண்ணியவான் தான் வயசுல புள்ளை கொடுத்துட்டு பொஸ்கன்னு போயிட்டாரு. சத்யா, என்னைக்கு நீ புடலங்காதுன்றத ஒட்டியோ அன்னையில இருந்து உனக்கு புத்தியே இல்லாம போச்சு. அம்மாவோட நெத்திய பாரு, என்ன ஜோரா புட்பால் கிரவுண்ட் மாதிரி பிளைனா இருக்குது. ஐயா எப்படி இருப்பாரு? ஆமா, அப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கணுமே. அப்ப வயித்துல இருந்தான்னு சொன்ன, அதுக்கு என்ன பொறக்காமையா இருப்பா? சத்யா, என்னைக்கு நீ பாவக்காத்துன்றத ஊட்டியோ அன்னைக்கே உனக்கு தூரத்து பார்வை குறைஞ்சு போச்சு. படத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்க வேண்டாம் இதுதான் நம்ம மாப்பிள்ளை என்று. ஆமாமா, மாப்பிள்ள மொந்த வாழ மரம் மாதிரி வாட்ட தாட்டமா இருப்பார் போல் இருக்கு. போதும் போதும், ஒரே கண்ணு வச்சிடாதீங்க, பெரிய தொல்லையா போச்சு. நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மாவுக்கு மூக்குக்கு மேல போக உரக்கு முன்னால சொல்லிடு. சொல்றேன், உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்திருக்காளே மருமக பொண்ணு. கல்யாணம் ஆனா மருமக வராம மாடா வரும். அவ என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா என் குடும்பத்தை குட்டிச்சுவர் ஆக்கிட்ட. அந்த குட்டிச்சுவர் இருக்காளே, அவளுக்கு கொண்டு விட்ட ஒரு மாமா இருக்காளே. ஓஹோ, அவளுக்கு சொந்தக்காரங்களா நீங்க? முதல்ல வெளியில போங்க. அழியாத வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாலே இந்த அவஸ்தை தான். இப்ப நீங்க வெளியில போகல, அந்த கம்பு என் கைக்கு வந்துடும். ஐயோ, கம்பு எடுக்குங்க. ஒற்றை அடிக்க நிறுத்து. என்ன வாடியா? பாப்பாத்தி அம்மான்னு பேர் சொன்ன இந்த ஊர்ல கொலக்கர் நாய் கூட வாய் முடிக்கும், தெரியுமா? சத்யா, சத்யவதிங்கிற என் பேரை கேட்டா உன்ன மாதிரி கத்துற கைத கூட கம்முன்னு அடங்கிடும், புரியலா? என்னடி சொன்ன? என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன கைதம் சொல்றியா? உன் காலை பிடிச்ச என் வீட்டுக்குள்ள வந்து என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ, என்ன புடி தட்டாளே, இடுப்பு போச்சே. அடி பாவி பாவி சாவின்னு சொன்ன உன் பல்ல புளியம் பழம் மாதிரி உதுத்துடுவேன். குத்தம் அத்தே, என்னடி பாத்துக்கு திக்கிற, தூக்கி விடுறேன். ஏண்டி, எனக்கு தெரியாம சொந்தக்காரங்க திருத்தனமா வரவழைச்சு என்ன அவமானப்படுத்துறியா? முதல்ல அவளை வெளியில போக சொல்றியா, நீ அவன் கூட போறியா? எனக்கு இவங்க சொந்தக்காரங்க. ஆமா ஆமா, போ, குழந்தைக்கு விளக்கு, குழந்தைக்கு விளக்கு, விளக்கு. உனக்கு ஒண்ணு விட்ட பெரியப்பா இருக்காரு, அவங்க அண்ணன் இருக்காரு. அவர் தம்பியோட மாமாவோட, தம்பியோட மாமாவோட சித்தப்பாவோட மகன் தான் என் வீட்டுக்காரர். உனவு ரொம்ப நீளமா இருந்தாலும் சுருக்கமா பார்த்தா நான் உனக்கு ஒரு சித்தப்பா. நான் ஒரு சித்தி. கல்யாண நேரத்துல நாங்க ஊர்ல இல்ல, போன வாரம் தான் வந்தோம். எங்க போயிருந்தோம்? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இருந்து வந்தோடதான் தெரிஞ்சது நீ உருடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கேன்னு தெரிஞ்சது. இங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும். இவ்வளவு பெரிய மாளிகையில உனக்கா இடம் இல்ல ராஜா? இருக்கு, இருக்கே, படுத்து பெறவே. தம்பி தம்பி, சொந்தக்காரங்க சொல்லி இந்த ரெண்டு ரவுடிகளும் வரவழைச்சு என் இடத்த உடைச்சிட்டாடா உன் பொண்டாட்டி. முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளியில போக சொல்லு. இவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. தண்ணியா ஃபுல்லா போட்டிருக்க? இவங்க ரெண்டு பேரும் இத பாரு, என்ன அடிக்கிறாங்கடா. அடிக்கிற கைதான் நினைக்கும் மது. அடே மது, மதுரை தான் போறேன்.
என்னங்க மாப்பிள்ள தண்ணியில மிதக்கிறாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. நம்ம டியூட்டி நாம ஆரம்பிக்க வேண்டியதான். நல்லா பசிக்குது, முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். ஏய் பாப்பாத்தி, என்ன சமையல்? இன்னைக்கு கார்த்திக விரதம், சமையல் கிடையாது. கார்த்திக விரதம் இருந்தா எங்களுக்கு என்ன? ஒழுங்கா சமைக்கணும், அது கோழி பிரியாணி சமைக்கணும். என்ன நீ நல்ல கரண்டி காம்ப பக்க காசி, ரெண்டு பேருக்கும் நாக்கில் சூடு வைக்கிறேன். என்னங்கது பையன் எப்படி இருக்கா? அவரு தேவதாஸ் போஸ் கொடுக்கிறாரு. நோளே உள்ள நோளே. மாப்பிள்ள அமிர்தம், தேவாமிர்தம். விஸ்கி பிளஸ் சோடா இஸ் ஈக்குவல் டு வாழ்க்கை மைனஸ் வருத்தம்னு கெமிஸ்ட்ரியில ஒரு தியரி இருக்கு. ஏத்தியோ நீங்க யாரு? ஐயோ இதே கேள்விய இவ்வளவு நேரம் உங்க அம்மா கேட்டு கேட்டு நாங்க பதில் சொல்லி சொல்லி அழிச்சு போயிட்டோம். சுருக்கமா சொன்னா நான் உனக்கு மாமியா. நான் மாமனார். அந்த கண்ட்ரி ப்ரூட்டுக்கு சொந்தக்காரங்களா நீங்க? அது என்ன மாப்பிள்ள கண்ட்ரி ப்ரூட்டு? அது ஐஸ் ப்ரூட்டோட தங்கச்சி கண்ட்ரி ப்ரூட்டு. நம்ம பொண்ணுக்கு மாப்பிள செல்லமா வச்சிருக்கிற பேர் மாப்பிள. மாப்பிள அந்த கண்ட்ரி புரூட்டு கல்யாணம் ஆகியும் இன்னும் கண்ணி கையாம இருக்காளே. அதுக்கு காரணம் நீங்களா உங்க அம்மாவா? நம்ம பொண்ணு கண்ணி கையாம இருக்காருன்னா அவங்க அம்மா எப்படி காரணமா இருக்க முடியும்? இந்த பையன் எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணுதான். ஆமா, என்னோட மனைவி ஒரு புதுமை பொண்ணா வந்து எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா படிக்காத பட்டிக்காடா வந்து வெளியில என்ன தலகுனிய வச்சுட்டான், பெட்ரூம்ல என்ன பைத்தியக்காரனாகிட்டான். ஐயோ இது எவ்வளவு பெரிய தப்பு! இப்ப தப்பு யாருதுங்கிற? நம்ம பொண்ணுதான் கணவனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது மனைவியோட கடமை தானே. கண்டிப்பா நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல காலையில ரெண்டு தடவை, மத்தியானம் ரெண்டு தடவை, சாயந்தரம் நாலு தடவை. என்னங்கிறது முத்தம் கொடுத்துக்கலையா? அதுவா? இப்ப கூட நீங்க கொடுத்து வச்சவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வயசுல கூட எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. அந்த ஜாலி எனக்கு இல்லையே. ஆனா ஜாலிய வாங்கறதுக்கு ஜப்பானுக்கா போகணும்? கைவசமே தொழில் இருக்க. கவலைப்படாதீங்க மாப்பிள, உங்க மனைவிய மாடுங்களா மாத்தி உங்களை மயக்க வைக்கிறோம் பாருங்க. உண்மையாவா? நாங்க இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட டியூட்டியில ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. நாங்க மாமா கையால குடுக்கறேன், ஏத்திக்கங்க. அப்ப நான் ஏத்திக்கிறேன். யாரு நீவா? அவன் பொண்டாட்டி கையில பூத்தி கொடுக்கறேன் நினைச்சு குப்புறப்படுத்து கிடக்கா. ஐயோ ஓடு, அதையும் ஏத்திக்க போறியா? கர்ப்பிணிங்கிற பேரோட ஆறு மாசமா இந்த கட்டிலே சமாதி ஆயிட்டு கைதிகள் ஜெயில் கம்பியன்றது மாதிரி இந்த நாலு சுகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் புலம்புறது உங்க காதுக்கு கேக்குதா? கேட்டுக்கிட்டு தானே இருக்க, சொல்லு. எதை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு சினிமாவா ஒரு கிளப்பா? என்ன வாழ்க்கை? உன் விருப்பம், எங்க வேணும்னாலும் போய. நானா வேண்டாங்கிற? நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த பாலை வைத்த தூக்கிட்டு நான் எங்க போறது? அப்படி போனாலும் புண்ணியவா நீங்க என் பின்னாலே வர போறீங்க. இந்தாமா சாப்பிடு. தினம் இந்த ஜூஸ குடிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு, எனக்கு வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லாதேம்மா. பழரசம் சாப்பிட்டா குழந்தை பழம் மாதிரி சிவப்பா பறக்கும் சொல்லுவாங்க. போதும் போதும், சதா உங்க பேர குழந்தையோட கலரை பத்தி தான் கவலைப்படுறீங்களே தவிர இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல சாப்பிடுமா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கு ஜூஸ் வேண்டாம், மண்ணா கட்டிய வேண்டாம். சுதாகர், அது கர்ப்பிணி, நல்ல கர்ப்பிணி, நல்ல வாழ்க்கை. வடை நல்ல வாசனை வருதுங்க. இதை விட வேற ஒரு நல்ல வாசனை வருது. என்னங்க? பாப்பாத்தி அம்மா நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக போட்ட பிளானுடைய வாசனை. இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல யாரு பணி? இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல
சத்தியா? என்னங்க ஐயா, கிளிப்பிள்ளைக்கு பறந்துருப்பாரா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. 20 கட்டையும் 60 கட்டையும் ஒரே அடியில் உடைச்ச கை. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். போகிறேன்னா என்ன செய்யுங்க. என்னங்க ஐயா, பெரிய ரவுடியா இருப்பாரு போல இருக்க, எப்படி சமாளிக்க போறீங்க? அதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஆம்பளை தானே? 28 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சந்தேகம் உனக்கு? போதும் போதும், முதல்ல போய் தைரியமா நல்லுங்க. நீ என்ன தள்ளிக்கிட்டு போ. நான் எதுக்கு? பஞ்சாதி என் பக்கத்துல இருந்தாதான் எப்பவுமே எனக்கு தைரியம் வரும். என்னங்க? நீ என்ன தள்ளிக்கிட்டு போ. நீ தள்ளிக்கிட்டு வர்றாங்க. நல்லா கவனி அவங்கள. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இந்த இடத்த விட்டு போயிடணும். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இந்த இடத்த விட்டு போயிடணும். நான் யார் தெரியுமல? இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இந்த இடத்த விட்டு போயிடணும். இல்லன்னா எழுந்துதான் எரும மாடு உனக்கு அக்கமா இல்ல எழுந்து. ஆளு இவ்வளவு தொழில் தெரிஞ்சு வேண்ட ஒரு வார்த்தை சொன்னையா? பாப்பாத்தி வரியா, நாம 2 பேரும் ஒண்டி கொண்டி கராத்தியா குத்துதண்டி. இனி ஒரு தொல்லை இருக்காது, நம்ம டியூட்டி ஆரம்பிக்கலாம். வாணி என்னங்க? என்ன சத்யா? கணவனே கண்கண்ட தேவன் ஏன் சொன்னாங்க? கழானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் ஏன் சொன்னாங்க? அது கணவன் விஷத்தை குடிக்க சொன்னாலும் உடனே குடிச்சிடணும், அவதான் அசல் பொண்டாட்டி. விஷம் குடிக்க சொன்னாதான் பரவாயில்லையே, விஸ்கி குடிக்க சொல்றாங்க. உடம்பெல்லாம் தெரியற மாதிரி ட்ரெஸ் வேற பண்ணிக்க சொல்றாங்க. தப்பண்ணா தப்பண்ணாங்கிற உன் கணவன் தானே உங்ககிட்ட கேட்டான், மத்த எவனாவது கேட்டா பண்ண விட. கணவனுடைய ஆசைப்படி மனைவி சிங்காரிச்சுக்கிறது தான் இல்லற தர்மம். வர்மா, வாழ்க்கை வாழ்றதுக்காக பிடிவாதம் முடிச்சு செத்து போறதுக்காக இல்ல. காமசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கான்? ஒரு மனைவி கணவனுக்கு வெக்கத்தை விட்டு விரைமகளை போல் இன்பம் தர வேண்டும் இருக்கான். கரெக்ட். தாயா இருந்து கணவரை சாப்பிட வைக்கணும், மந்திரியா இருந்து ஆலோசனைகள் சொல்லணும், நண்பனா இருந்து துன்பத்தை போக்கணும். கரெக்ட். இன்னைய வரைக்கும் நீ என்கிட்ட அப்படித்தானே நடந்துட்டு வர்ற? சத்யா, நான் சொல்றது பொய்யுங்கிற மாதிரி உன சந்தேகத்தோட பாக்குறான். சத்யா. என்னங்க? இப்ப எனக்கு பிடிச்ச மாடர்ன் டிரஸ் நீ மாட்டிட்டு வான்னு சொன்னா என்ன செய்வ? இதோ வந்துட்டேங்க. நிறுத்து. பார் பார் அங்கே பார். எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கா? அப்படியே ஒன்னு அள்ளி எடுத்துக்கிடும் போல இருக்கு. பாத்தியாமா, அவர் ஆசைப்படி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால்தான் அள்ளி எடுத்துக்கிறேங்கிறாரு, இல்லன்னா கிள்ளி விட்டுடுவாரு. பாடி, இப்போ உன் பொசிஷன்ல சத்யா, மது பொசிஷன்ல நான். சத்யா. என்னங்க? பொசிஷனுக்கு வா. வந்துட்டேன். கைய கொட்டுக்க. கொட்டுட்டேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே ஜாலியா நடந்து கிளப்புக்கு போறீங்க. சத்யா. என்னங்க? நட நடந்தே. ஸ்டாப்பு. ஸ்டாப்பிட்டேன். கிளப்புக்கு வந்து சேர்ந்துட்டீங்க,
யாராவது உன் புருஷனுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து ஹலோ மேம் ஹவ் ஆர் யூ ன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஓ ஃபைன், தேங்க் யூ. தட்ஸ் ஆல். அடிச்சா பாத்தியா? இந்த இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு வராதுங்க. இங்கிலீஷ் என்னமா பெரிய இங்கிலீஷ், மனசு வச்சா பத்தே நாள்ல கத்துக்கலாம். பைத்தியம், இப்பெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன் பேசாம இருக்கான், பேச தெரியாத டப்பாங்க தான் பேசுறாங்க. கிளம்புக்கு வரவெல்லாம் என்ன பெரிய ஷேக்ஸ்பியர் பர்னாட்ஷா நினைச்சியா? ஏதோ அமைஞ்ச பயத்துக்கு தகுந்தாப்புல நாலு வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. இவ்வளவு ஏன், நீ தினமும் புருஷன் கூட கிளம்புக்கு போ, இங்கிலீஷ் தானா வந்துரும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாது லாலி, நான் உன்னை கூட்டிட்டு போய் பழக்கி விட்டுறேன். இந்த பார், நான் ஒரு விரல காமிச்சா நீ ஹலோ சொல்லணும். என்ன சொல்லுவேன்? ஹலோ. ஹலோ இல்லம்மா, ஹலோ ஹலோ ஹலோ. வெரி குட். ரெண்டு விரல காமிச்சேன்னா பிளீஸ் டு மீட் யூ, பிளீஸ் டு மீட் யூ. வெரி குட். மூணு விரல காமிச்சேன்னா தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ இல்ல தேங்க்யூ, தேங்க்யூ. வெரி குட். நாலு வரல காமிச்சேன்னா கோமா ஷடா, கோமா ஷடா. கோமாங்கிறது தமிழ்ல, ஷட் அப் தான் இங்கிலீஷ். ஷடா ஷடா. இப்படி பன்னீர் தெளிக்க கூடாது, ஷடப் சொல்லணும். ஷடப். அந்த பக்கம் திரும்பி சொல்லக்கூடாது, நேரம் சொல்லணும். ஷடப் ஷடப். அஞ்சு வரல காமிச்சேன்னா ஐ லவ் யூ சோ மச். சத்யா என்னங்க? இந்த பாருமா, இந்த அஞ்சு வார்த்தையை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. ஐநூறு கிளப்புக்கு போயிட்டு வரலாம். இந்த அஞ்சு விரலை காமிச்சு உன் புருஷனை அடிச்சு காட்டுறான் பாரு. அஞ்சு விரல் ஆங்கில மொழி, மறந்துடாத. உனக்காக தெரு தெருவா நாயா அலைஞ்சி சீலப்பேல குத்திக்கிட்டு முச்சந்தியில நின்னு ஒரு மோகினியை கண்டுபிடிச்சிருக்கேன் வாத்தியாரே. கன்னி பொண்ணு? கன்னி பொண்ணுன்னா கலகம் வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. இது கல்யாண ஆன பொண்ணு, புருஷம் புஞ்சாதுக்குள்ள ஏதோ கஷமுஷா. ஈஸியா அந்த குருவியை பிடிச்சலாம். அட்ரஸ் எங்கடா? ரயில்வே ஸ்டேஷன் ரோடு மேல கார்பரேஷன் குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல சுத்த பச்சை பெயிண்ட் அடிச்ச மாடி வீடு. ரயில்வே ஸ்டேஷன் ரோடா? அப்ப மணியை கேட்டா போச்சு. மணி அடிக்கும், பதில் சொல்லுமா? ஏ முண்டா, நம்ம ஃப்ரெண்ட் மணிடா. ஹலோ மணி, வாடாங்க. என்னடா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்ன? ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல ஒரு பச்சை மாடி வீடு இருக்கா? ஆமா. ஏன்? ஒண்ணுமில்ல மிஸ்டர் மணி, அங்க சதா சண்டையும் சச்சரவுமா இருக்குதாமே, அங்க யார் இருக்கிறாங்க? நானும் என் பொண்டாட்டியும் தான். என் வீடு தான்டா அது, அருவிகட்ட முண்டம். புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டாலும் நாளைக்கு ஒன்னு சேர்த்துக்கு வாங்க. உனக்கேண்டா இதெல்லாம்? அதுவும் சரிதான், கல்யாணம் செஞ்சுக்கிறதே சண்டை போட்டுக்கத்தானே. எடுத்த கேஸு ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்த கேஸு என்ன? புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஜோடி சேராத மாடுகள் எங்கே? ஹாய் மது. உட்கார். புது பொண்டாட்டிக்காரன் அதான் முந்தி மாதிரி அடிக்கடி இங்க வர்றதில்ல. ஆமா, உன் ஒய்ஃப் எப்படி? நல்லா இருக்க. உன் கூட வரலையே, ஏன்? ஓல்டு மாடலா? நோனோ, அவ ரொம்ப 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 மாடல். ஆனா ஐந்து விரல் ஆங்கில மொழி மறந்துடாதே. ஹலோ ஹலோ. ஹலோ. ஐ லவ் யூ சோ மச். ஃபைன், ஃபேன்டாஸ்டிக். ஹே கிட்டி, மீட் மை வைஃப் வாணி. ஹலோ மிஸ்ஸஸ் வாணி, ஹவ் ஆர் யூ? தேங்க் யூ. என் பேர் கிருஷ்ணன், நீங்க செல்லமா கிட்டின்னு கூப்பிடலாம். வெரி குட், வெரி குட். ஷட் அப். என்னங்க பயிர் சரியா இல்லையா?
ஸ்டைலிஷ் அந்த பக்கம் இருக்கு. சத்யா ரெண்டு வரல் காட்டா. Pleased to meet you. What's up, sir? Abdi. Lovely. அவன் இந்த டிரெஸ் போட்டு இந்த கிளப்புக்கு வந்தது என்னுடைய அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். வேற ஓர் சிக்கன் ரோஸ். ஐயோ அது என்ன? கேப்ரே. கேப்ரேவா? அது உனக்கு. இதுக்கு பேரு கேப்ரே. பொம்பளைங்களுக்கு பேய் பிசாசு பிடிச்சா கோயில தலையை விரிச்சு போட்டு ஆடுவாங்களே, அதுக்கு இங்க பேரு கேப்ரே. இந்த டான்ஸ்னா ஆம்பளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். இந்த ஆட்டத்தை ஆயுள் பூரா பார்த்து ரசிக்கலாம். அத்தியாரே, புருஷம் புஞ்சாதி இவ்வளவு அந்யோன்யமா இருக்கலாமா? நம்மள அப்செட் பண்றாங்களே. அவங்க மத்தியில நான் பூந்து அந்த கனியை கொத்திட்டு போறனா இல்லையாப்பா. சாப்பிடுவாங்க. கடவுள் நமக்கு கை கொடுத்திருக்கிறது சாப்பிடுறதுக்காக இல்லம்மா, கட் பண்றதுக்காக. இப்படி இப்படி செத்த கோழி எப்படி பறந்து வந்து பிளேட் மேல வந்துச்சு? மாத்தியாரே, இதுக்கு பேர் தான் பால் ரூம் டான்ஸ். சூடு சுரணை இல்லாதவங்க உடம்புல சூட ஏத்திக்கிறதுக்காக இப்படிதான் ஆடுவாங்க. நாங்க ஆடி காட்டுறோம் பாக்குறியா சத்யா? வெட்டிங்க. ஒரு ராணி என் வாழ்வில் வந்தாளே அன்று, மகராஜா என ஊரில் நானானே இன்று. ஒரு ராணி என் வாழ்வில் வந்தாளே அன்று, மகராஜா என ஊரில் நானானே இன்று. தன்னில் எல்லை என்ன, இது போல சுகம் இல்லையே, இது போல சுகம் இல்லையே. மலரில் பிறந்த பெண்கள், கலையில் சிறந்த கண்கள், இனிமேல் எதற்கு மஞ்சள்? மலரில் பிறந்த பெண்கள்,
தலையில் சிறந்த கண்கள் இனிமேல் எதற்கு மஞ்சள் மயனேனி சுந்தரமூர்த்தி என் எண்ணம் கொண்டது பூர்த்தி ஏழு பிள்ளை ஈந்த பின்னும் ஆடுகின்ற ஆசை வந்தால் இது போல இடம் இல்லையே மனதை மறைக்கலாமா உடையை குறைக்கலாமா கலையை தடுக்கலாமா நவராத்திரிக்குள்ள பொம்மை மாதிரி அடிக்கோறங்கு வாய்முடி அதேதான் அவளும் சொல்ற என்ன வாய்முடி சொல்ற என்ன பேசாம இருக்க மை டியர் மதர் நீ வாழ தெரியாம அழுத்து போயிட்ட சும்மா அழுத்திக்காத இப்பதான் இந்தியா பூரா டூரிஸ்ட் பஸ் நிறைய ஓடுது ராமேஸ்வரம் காசி பத்ரிநாத் அங்க மூட்டை முடிச்சோட கிளம்ப வேண்டியதுதானே முடிஞ்சா திரும்பி வர்றது சத்தியா என்னங்க எதுக்காக திரும்பி வரணும் அங்கேயே கட்டையை போட வேண்டியதானே பத்ரிநாத்துக்கு 10 கிலோமீட்டர்லதான் கைலாசமே இருக்கு ரொம்ப வசதியா போச்சு வெரி குட் ஐடியா யமாய் நீ இன்னைக்கே புறப்படு ஐயோ என் சொந்த கௌரவம் என் குடும்ப கௌரவம் எல்லாமே போச்சு இந்த பாவம் என் பிள்ளைக்கு என்ன வசிய மறந்து வச்சாலும் புளிய மரம் மாதிரி இருந்த என் புள்ள முருங்க மரம் மாதிரி முழுந்தி விழுந்துட்டானே அடங்கி கடந்த அந்த குட்டி நீங்க பக்கத்துல இருக்கீங்க தைரியத்துல இப்படி எல்லாம் ஆடுறா அதைத்தானே உன் புள்ள விரும்புறா கணவன் ஆசைய மனைவி பூர்த்தி செய்யறா என்ன தப்பு நீ தப்புன்னு நீ சொன்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை தப்பிடுவாங்க ஆ
ஏன்னா ஏமாந்தா தப்புவாங்க. எங்களை அவர் வார்த்தை தப்பாது ஜாக்கிரதை. அதையே நீ இருக்கிற என் வயசை அடக்கிறதுக்கு தினமும் பழமா சின்ன தீர்த்துக்கிற. அது ஒரு ரா கோழி நிவாரி. கேட்டியா? அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. சிச்சி மக்கு ஆண்டு மாறி போன காலத்துல புள்ள வர கேட்டான். நான் அதுக்கு அவன் கூப்பிட்டேன். அதானே பார்த்தேன் ருத்ரதாண்டவம் நடந்த ரூம்ல ரவி மன்மதன் விளையாடுறாங்க பாருன்னு. எப்படியும் தெரிஞ்சவங்கள ஒண்ணு சேர்த்துக்கோ. நம்ம டியூட்டி முடிஞ்சு போச்சு. அவங்க டியூட்டி இன்னும் முடியலையே. அதே நாங்க ஒண்ணு ரெண்டாச்சு. ரெண்டு மூணாக வேணா வல்ல வளவாயி. அழாதரா ராஜா, அழாதரா கண்ணு, அழாதமா பச்சிங்களா? அம்மா வந்து பால் கொடுப்பாங்க. லட்சுமி, லட்சுமி. இப்ப எந்த கப்பல் கவுண்டு போச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? குழந்தை பசியினால அழுகுறான், பால் குடுமா. எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, நீங்களே கொடுங்க. என்ன தபால பால் பவுடர் இருக்கு, பிளாஸ்டிக் தண்ணி இருக்கு, கலந்து கொடுக்க வேண்டியதானே? அது இல்லம்மா, பவுடர் பால் கொடுக்கூடாதுமா. ஏன் இப்ப எல்லாரும் அதை தான் கொடுக்கறாங்க? லட்சுமி, பவுடர் பால் குடிக்கிற தலையெழுத்து அவனுக்கு இல்ல. அவன பெத்த தாய் நோய் நொடி இல்லாம கல்லு மாதிரி இருக்கா. ஆமா, நான் கல்லு மாதிரி இருக்கிறது உங்க கண்ணை உரிச்சது. அதனாலதான் இந்த குழந்தையை விட்டு என் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி என்ன எலும்பு தோலுமா பார்க்க அப்பா பிள்ளையும் ஆசைப்படுறீங்க. அடி பாவி, ரத்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரே கொடுக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களுக்கு மத்தியில பால் கொடுத்த அழகு குறைஞ்சு போயிடுமே நினைக்கிற இப்படி ஒரு பேயா? ஷட் அப், பேயின்னு பேசாதீங்க. இவன் என் குழந்தை இல்ல, உங்க குழந்தை. உங்களால இந்த பாரத்தை பத்து மாசம் என் வயித்துல சுமந்த உங்க அப்பாவுக்காக பெத்து தொலைச்சேன். இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு நீங்க பால் கொடுப்பீங்களோ இல்ல எந்த அனாதை ஆசிரமத்திலேயாவது கொண்டு போய் போடுவீங்களோ உங்க இஷ்டம். ரொம்ப பொறுமையே பழகிடுமா நினைக்கிறேன். இதுவரைக்கும் எங்க அப்பா கூட என்ன அடிச்சதில்ல, இன்னைக்கு நீங்க அடிச்சிட்டீங்க. கை நீட்டி அடிக்கிறதும் கண்டபடி திட்டுறதும் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காதீங்க. எச்சரிக்கிறேன், பி கேர்ஃபுல். தங்கச்சி, ஒத்த கால நிக்கிற உங்ககிட்ட உலக்கையை கொடுத்துருக்கா வர வந்த மூலியவன்கார். அவனை அந்த உலக்கையாலேயே மண்டையில அடிச்சு ரெண்டா பொழந்து அவன் மூலையில முழுகா புடி தரவனும். ஏமா, நான் வேண்டாம் உதவி செய்யட்டா? வேண்டாம், வேண்டாம். ஏண்டா அத்தனை உங்களுக்கு அவ்வளவு பயமா? விசாரத்தை பார்த்து பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? பொண்ணு காலு இல்ல போல இருக்கு. கடவுளுக்கு கண்ணு இல்ல, இருந்திருந்தா இப்படி ஒரு அழகான பொண்ண அங்கே கல்யாணம் பண்ணுவானா? காலு இல்லைனாலும் கவர்ச்சி இருக்குது. யாதானே யாரு? டாவா. ஏய் குரங்க, இறங்கினாக்கு எங்க வந்த? செருப்பு தைக்கணும். செருப்பு தைக்கணுமா இல்ல சொல்லாம காம்பவுண்ட் மேல ஏறணதுக்கு செருப்பு கிழியணுமா? கோச்சுக்காத பிரதர். ஆமா, தினைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? இங்க பேசும்போது அங்க என்ன பாருவேன்? என் சம்பாத்தியத்தை கேக்குற, வேலை வெட்டி இல்லாம அலையலாம் போல் இருக்கு. நீ என் தொழிலுக்கு வரலான்னு பாக்குறியா? ஐய சலிச்சுக்காத பிரதர், சும்மா ஒரு பேச்சுக்கு. என்ன நூறு நூத்தம்பது ரூபாயோ பைசா இவ்வளவுதானா? நான் என்ன கள்ளச்சாரம் எங்க ஆச்சரியம் நினைச்சியா? நீ கள்ளச்சாராயம் காத்து வேணும், காதிருந்த செருப்பு தைக்கவும் வேணும். சொல்ல கண்ணகோ காத்தலாங்கிறியா? நான் சொல்றத கேளு. சொல்ல, இந்த தெருவுல புது குடித்தனமா இருந்தாலும் சரி, இல்ல பழைய குடித்தனமா இருந்தாலும் சரி, புருஷ குஞ்சாதிக்கு நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படின்னா தகராறு, சண்டை, பம்பு, அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடு. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு கேஸுக்கு உனக்கு ஃபீஸ் 10 ரூபாய். அதை தெரிஞ்சிட்டு நீ போய் என்ன செய்வ? என்னென்னவோ பண்ணு. என் குருநாதர் இருக்காரு, ஒரு ஜெகதல பிரதாபன் அப்படின்னு படையெடுக்க போறாரா? செட்டப் சரியா வந்தா அதுக்கு முயற்சி பண்ணுவாரு. எந்த குடும்பத்திலேயாவது சின்ன குழப்பம் ஏற்பட்டாலும் சரி, உடனே அதை பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணி புருஷன் புஞ்சாதிய பிரிச்சு பிரிச்சு
அப்படியே மேக்க ஒரு சின்ன செட்டப் பண்ணிடுவார். செட்டப் ஏண்டா? குடியிருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவனடா நீ. உன்னை அடிக்கிறதும் கருதி அடிக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான்டா. டேய் போட்டுக்க சட்டை தான்டா வெள்ள. மனசை நீ கருப்பா வச்சிருக்கியடா. டேய் உன் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற தோலை உரிச்சு இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கு செருப்பு தச்சு கொடுத்து நீ இருக்கிற நானும் ஒரு பெல்ட் அடிச்சு போட்டுக்கல. நான் ஒரு உண்மையான செருப்பு தொழிலாளி காத்தமுத்து இல்லடா. இல்ல இது கர்ச்சிப்பா மாறி போயிட்டானா? இவ்வளவு பயந்தவனுக்கு ஏன் இந்த உத்தியோகம்? மகாராணிங்கப்பா மாடியில ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, கூப்பிட வந்திருக்க. ஏம்மா உங்க வீட்டுல வேற வேலையே கிடையாதா? உங்க கனவு மாறலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? கேக்குறாரு சொல்லி. எங்க கனவு மாறலாம்? உங்க மாதிரி இல்ல. புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி, லட்சுமி என்ன? குழந்தை அழறா. ஏ என்னாச்சு? ஏன் அழற? எப்ப பாரு அழுக. யாரு போயிட்டாங்க இந்த வீட்டுல? சும்மா இரு. லட்சுமி இப்படி அதட்டினா எப்படி அடங்கும்? மிஸ்டர் சுதாகர் ரொம்ப லேட் ஆயிருச்சு. அந்த குழந்தைய கொஞ்சம் நீங்க வாங்கிக்கிட்டு அவங்களை அனுப்புங்க. ஏன்னா எங்க மண்டபத்தின் சார்பா அண்ணாமலை மண்டலத்துல பெற்று பாசம் நாடகம் போடுறோம். நான் தான் கனவு சொல்லி எழுதியிருக்கேன். ஒரு தாய் ஒரு குழந்தைய எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறா அதுதான் கதை. முழுக்க முழுக்க லேடி சென்டிமெண்ட். நாசமா போச்சு. சனியனே ஒரு நல்ல புடவை கட்டிக்கிட்டு நாகரிகமா இருக்கிறது. இவங்க ரெண்டு பேர் கண்ணதான் உறுத்துதுன்னா உனக்கும் பிடிக்கலையா? ஒரு நிமிஷம் புடவை மாத்திட்டு வந்துட்டேன். சௌக்கியம் ஓவரா போய் இப்ப சங்கடத்துல மாட்டிக்கிட்டு திண்டாடுற. ஏன் குழந்தை ஒரு மாதிரியா இருக்கு? அதுவா மாமா, அம்மாவோட அன்பும் பாசமும் அதிகமா போய் அது குழந்தைய பாதிச்சிருச்சு. சுதா சும்மா இருங்கப்பா. ஏன் எதுக்காக மறைக்கணும்? இப்படி எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கிறதுனாலதான் ஏழைங்கன்னா பணக்காரங்களுக்கு இனக்காரமா போயிடுச்சு. பாருங்க மாமா, நீங்க உங்க பொண்ணை எப்படி வளர்த்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா உங்க பொண்ணு என் பிள்ளைய வளர்க்கிற பதம் இருக்க புரிஞ்சுக்க முடியாத முண்ட இல்ல. நானும் உங்க அப்பனு சிநேகாரங்க தான். ஆனா நீங்க எனக்கு மாப்பு, அந்த உரிமையோடு சொல்றேன். என் பொண்ணு அனுபவம் இல்லாத ஒரு சின்ன குழந்தை. ஆமா, வீட்டையும் கடவுளையும் மறந்து வெளியே சினிமா கிளப்னு சுத்திட்டு இருக்கிறது தப்புன்னு அவளுக்கு எப்படி மாமா தெரியும்? பாவம் சின்ன குழந்தை. பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறைஞ்சிருமே நினைக்கிறது எவ்வளவு உத்தாசங்கிறது அவளுக்கு எப்படி மாமா தெரியும்? பாவம் சின்ன குழந்தை. தன்னுடைய நெஞ்சிலேயே போட்டு வளர்க்க வேண்டிய இந்த பச்சை குழந்தைய புடவை நினைச்சு அசிங்கப்படுத்திட்டுன்னு சொல்லி தரையிலேயே போட்டுட்டு போயிட்டான்னா அவ எப்படிப்பட்ட சின்ன குழந்தை மாமா? எங்க என் பொண்ணு? மாடி மணிக்கா மணிக்கா. லட்சுமி அப்பா எப்ப வந்தீங்க? அப்பா என்ன இது? மானம் மரியாதை குடும்ப கௌரவம் அத்தனை குளிதோட்டி புதைக்கிறதுக்கா எனக்கு மகளா பிறந்த? புரியுது, வந்ததும் வராததுமா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து உங்களுக்கு மத்தி வச்சுட்டாங்களா? என்ன சொன்ன? அப்பாவும் பிள்ளையுமா? ஏன் உன் மாமனாரு கணவர் இருக்கிறத மறந்துட்டியா? குழந்தைக்கு பால் கொடுத்தா உன் அழகு கெட்டுடுமா? அத மாதிரியே உங்க அம்மா நினைச்சிருந்தா இந்த அழகு பல வள போட வந்திருக்குமா? அறிவட்டம் மூட்டம் நிறுத்துங்க. என்ன ஒருத்தன் தலையில கட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன திட்டவோ அடிக்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி எனக்கு உரிமை இல்லைன்னா உன் ஆரம்பர செலவுக்கு என்கிட்ட பணம் கேட்கறியே அதுக்கு உனக்கு உரிமை இல்ல. தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால அதிகமா செல்ல கொடுத்து வளர்த்து அது ஏன் தப்பு தான்? என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரேன். மாமா நில்லுங்க. மாமா என் பொண்ணோட அனுபவம் எல்லாம் அடங்கி என்னைக்கு உண்மையான மருமகளா அவனுக்கு இருக்கிறாளோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வைப்பேன். நல்லா இருக்கு உங்க நாடகமும் நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மேல உயிரே வச்சிருந்த எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? இத பாருங்க, எங்க அப்பா இல்ல ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி என் போக்க மாத்த முடியாது. மைண்ட் இட், வாங்க போறேன்.
சிரிப்பு. தெரியாது, ஒரு பொண்ணு ரொம்ப சிரிச்சாள்னா அந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள வேதனை இருக்குன்னா. பாத்தியாரி, தையர்களை பத்தி தத்துவத்தை தலகிழ சொல்றீங்களே, அதை எப்படி கொடுங்க? கணவன் சொல்றதுக்காகவாவது குடிக்கணும். இப்ப நாங்க ரெண்டு பேரும் குடிச்சு காட்டுறோம் பாக்குறியா சத்யா? என்னங்க? இந்த சாப்பு வேண்டாங்க, தயமா இருக்கு. ப்ளீஸ் டார்லிங். மாப்பிள்ள, உங்களை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும், பல பேருக்கு மத்தியில சாப்பிடறதுக்கு வைக்கப்படுறா. நான் தனியா கூட்டிட்டு போய் பழக்கி விடுறேன். கமான் வாணி. சத்யா, குடிச்சத மறைச்சிடலாம், ஆனா கால் தடாற அளவுக்கு ஏற்றி விட. சரி, குடிக்க ஆரம்பிச்சு இனிமே ஈஸியா நம்ம வலையில.
பெண்கள் வாழ்வதே. ஆடவர் தம்பை ஆட்டி வைக்கவா, அழகிய பெண்கள் வாழ்வதே. ஆடவர் தம்பை ஆட்டி வைக்கவா, ஆயிரம் தொல்லை அனுபவித்தாலும் ஆமைகள் போலே வாழவா, வாழவா, வாழவா. ஒருத்தி பாதியை கேட்டாய், உச்சந்தலையினில் ஒருத்தி உட்கார்ந்தாள். கட்டிய கணவனை கட்டிலில் ஒருத்தி, கால்களை பிடிக்க கட்டளையிட்டாள். அன்றே ஒருத்தி சபதம் எடுத்து, ஆயிரம் பேர்களை போரினில் மாய்த்தா. ஆசையில் ஒருத்தி மூக்கரு பட்டு, அண்ணனின் வாழ்வி யமனாய் வந்தாள். அண்ணனின் வாழ்வில் யமனாய் வந்தாள். தெரியாதுங்க, இந்த கிளப்புக்கு வந்தது இதுதான் முதல் தடவை. அவங்களே ஏன் கேக்குறீங்க? பாக்கெட்ல அட்ரஸ் பாருங்க. பையனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யார் சார் இது? நம்ம சொந்தக்கார பையன் தான். போன மாதிரி அடிபட்டு செய். வாணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, இவன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. இவன் வீட்டுக்கு போயிட்டு நாலஞ்சு நாள் கழிச்சு உன்ன வந்து பாக்குறேன். சரியான சைஸ் இவன் நாலஞ்சு பாட்டில் உள்ள போயிருக்கு, தாங்க முடியல. இவனை தூக்கணும்னா நாலஞ்சு பாட்டில் அடிக்கணும் போல இருக்கு. டாக்ஸி பேர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு உபாதைக்காக, இன்னொன்னு உபாதைக்கா. அதனால்தான் போட்டிருக்கு என் பிள்ளை இன்னைக்கு அந்த விஷத்தை குடிச்சிருக்கேன். ஐயா, பையனை பத்திய சரித்திரத்தை திருக்கதையா சொல்றீங்களா? இவன் என் ஒரே பிள்ளைங்க, இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அந்த பொண்ணு நான் நினைச்சதுக்கு நேர்மாறா வந்து வாய்ச்சிருக்கிறான். சத்யா, என்னங்க? வருஷப்புறப்பு அன்னைக்கு சாப்பிடும் போது இலையில ஒரு பக்கம் இனிப்பு சட்னியும் இன்னொரு பக்கம் வேப்பம்பூ சட்னியும் வைக்கிறாங்களே, எதுக்காக? வாழ்க்கையில இனிப்பும் கசப்பும் கலந்து இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக. அப்படி இருக்கும்போது ஆறுதல் சொல்ல வேண்டிய பெரியவராகிய தாங்களே இப்படி வருத்தப்பட்டார் எப்படி? என்னங்க, நாம எப்படிங்க? கிலோ கணக்கில் வருத்தம் வந்தாலும் ஈஸியா அலோவ் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் திருச்ச முகத்தோட இருக்கிறதா சத்திய சுந்தரத்தின் ஸ்டைல். ஐயா, சோகமயமா இருக்கிற உங்க குடும்பத்தை சொர்க்கமயமா ஆக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களை பார்த்தா பார்வதி பரமேஸ்வரன் தான் தெரியுது. நீங்க யாரு? உண்மைக்கு இன்னொரு பெயர் என்ன? சத்யம். அழகுக்கு இன்னொரு பெயர் என்ன? சுந்தரம். பெண்கள் எழுச்சி மன்றத்தில் பிரசங்கம் பண்ண போய் சத்யா வீட்டை கவனிக்க வேண்டிய பொண்ணு, இதையெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்கு அட்வைஸ் பண்ண போயிருக்காங்களா? நாம ட்யூட்டியை ஜாயின் பண்ண வேண்டியதானே?
முதல்ல தம்பிக்கு கொஞ்சம் எலுமிச்ச பழம் ரசம் போட்டேன். சமையல் கிட்ட எங்கேயும் இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு. என்ன குழந்தை? விஷயம் இருக்கு, பையன் தான். சுபையா, சுபையா, இந்த தரிதரம் பிடிச்ச வீட்டுல ஒரு பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்க கூட நாதி இல்லை. யார் உங்களை தான் கேட்கிறேன் ஊமைகளா? என் மாமனார் எங்க? யாருக்கு தெரியும்? என்ன திமிர் உனக்கு? மரியாதை குறைவா பேசுறேன். பல்ல கட்டி சமையல் பண்ணிடுவேன். குட்டி கண்ணா பின்னாலு பேசுறேன். உன் கண்ண தோண்டி கட்டளை போட்டு உன்னைய சாப்பிட வச்சிருவேன். ஜாகிரதை. சிங்கப்பூர்ல இருந்தோ நாட்டுக்கு சேவை செய்து உழைக்கிறியா? வீட்டையும் குடும்பத்தையும் கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லையா? அது ஒரு பெரிய தப்புன்னு அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? அந்த மனைய சொன்ன லாபத்துக்கு வர படிச்ச பொண்ணு. நீ வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு கணவனுக்கு கால வச்சு விட்டுக்கிட்டு மாமனாருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் படிப்பு என்ன ஆகுறது? கரெக்ட். இது அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அது மட்டுமில்ல, சமூக சேவை செய்யற உனக்கு உதவியா இருக்கிறதுக்காக பிஏ படிச்ச என் மனைவியை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாமா, பாவம் உனக்கு இருக்கிற வேலையில புள்ளைய கவனிக்க முடியுமா? பிள்ளைக்காக என் சமூக சேவையை விட்டுட முடியுமா? கரெக்ட். நம்ம நாட்டுல குழந்தைகளுக்கா பஞ்சம்? கொடியில ஒரு வேட்டிக்கு பக்கத்துல ஒரு பாவளைய போட்டா போதும், அடுத்த நிமிஷமே சின்ன சின்ன சட்டிகளா வதவதவதவதன்னு தொங்கும். நல்லா சொன்னீங்க. இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். சமயோஜிதமா யோசனை சொல்றதுக்கு அவளாச்சு, சமைச்சு போடுறதுக்கு நானாச்சு. ஓ, உங்களுக்கு சமையல் கூட தெரியுமா சித்தப்பா? என்னமா இப்படி கேட்டுட்டேன்? அவரு ஒரு ஐசிஎஸ். ஐசிஎஸா? இந்தியன் குக்கிங் சர்வீஸ். எஸ் பாவக்கா வருவதுல இருந்து கோவக்கா பச்சடி வரைக்கும் சும்மா பரட்டி எடுத்துருவேன். அப்படியா? அப்படியாவா? சாம்பிளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறேன். பாரு சத்யா. என்னங்க இனிமே நம்ம டியூட்டி? தம்பி வந்துட்டியா? எங்க உன் கொண்டாட்டி? சாக்கடை நாசம் சந்த வாசனை உலக சாகர மாதிரி இருக்கு. நீ போறாளே, இந்த புளிய மரத்துக்கு ஒரு புடி முடிச்சுட்டு வர போப்பா. இப்படி குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறீ? நீ போறையா? உனக்கு வெக்கல்ல இந்த ஊர்ல உலகிருவா? முறைக்காத, நீ முறைக்காத. உன் பிள்ளைய நான் சந்தோஷப்படுத்தலன்னு பேச்சுக்கு பேசி ஈடுச்சியா? இப்ப உன் பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் குடிக்கிறா கூத்தாடுற. நீ ரொம்ப பேசுனா மாட்டுக்கு மருந்து ஊத்துற மாதிரி வாழை போந்து விஷ்கி ஊத்திடுவேன். இடிக்கிறா அடிக்கிறா? அப்பா அப்பா அப்பா, என்ன அடிப்பாவி? என் தங்கச்சி கணத்து தம்பியை கீழ்ச்சி போட்டு கடைசியா எங்க அம்மா மனத்தை கூட பார்க்க முடியாம பாருங்க. இந்த வாரத்துல ஒண்ணு கூட ஒரு பேய் ஒரு ஆட்சி இருக்குமா? என் புருஷனுக்காக நான் உன சும்மா விட்டு வச்சிருக்கிறேன். இல்ல நான் அன்னைக்கே உன் பொருள உறுதி என் மாலையை போட்டு இருந்திருப்பேன். போச்சு போச்சு, என் குடும்ப கௌரவமே குட்டிச்சவரா போச்சு. வைத்தியா, நீ வைத்தியம் தானே? எனக்கு தெரியும், குடிச்சிட்டு குமார போடுறதுதானே உன் குடும்பத்தோட
எனக்கு வேண்டாம். குடிக்கிறதா இப்ப நேரம் குடிக்க போறியா? குடிய எனக்கு வேண்டாம், விட்டுடு. உங்க புள்ள எனக்கு குடிக்க கத்து கொடுத்தான், நான் உங்க கத்து கொடுக்கணும்ல. குடிமா எனக்கு வேண்டாண்டி, உன் கால வேண்டாம் வேணாம், அவர் புண்ணியமா போ. நீ கால உந்தினா நான் பாதி வேணா இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லாது, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். கேக்குறியா? கேக்குறேன் போ. நீ உட்கார. எங்கிட்ட சொன்ன பேச்சுக்கு பேச்சு மூஞ்சில் இடிப்பியா? இடிக்க மாட்டேன் போ. நீ சோ நம்ம சாவி துவார வழியா என் பெட்ரூம்ல எல்லாம் பாக்க மாட்டியா? பாக்க மாட்டேன். சரி நீ எழுச்சி போ. நல்லா இருப்பாளா? பெண்கள் உலகின் கண்கள், நம்மை எல்லாம் ஆண்கள் அடிமைகளாக நடத்துகிறார்கள். ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தனியாக வாழ முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு நிரூபித்துக் காட்ட வேண்டும். புருஷனை விட்டுட்டு சுத்துற புதிய பறவை இதுதான். ரொம்ப ஏசி. அப்ப உடனே புக் பண்ணிடுவோம் ஒரு ஏசி. வெளியவா, ஒரு ஐடியா சொல்றேன். அகில இந்திய பெண்கள் எழுச்சி மன்றத்தின் சார்பாக காஷ்மீரில் ஒரு அனாதை ஆசிரமம் உருவாகிறது. அதற்கு அங்கத்தினர்கள் தங்களுடைய அன்பு காணிக்கையை அள்ளி தரும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். முதலாவதாக நமது மன்றத்தின் செக்ரட்டரி கொடுக்க வேண்டும். 5000 ரூபாய் கொடுக்கிறேன். மன்னிக்கணும், நான் நாளை கால பிளேன்ல டெல்லிக்கு போறதா இருக்கேன். அதனால உங்க நிதி உதவிய இப்பவே கொடுத்துட்டா சௌகரியமா இருக்கும். இப்ப நான் பணம் கொண்டு வரலையே. அப்படிங்களா? நான் ப்ளூ ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 405 தங்கி இருக்கேன். நீங்க சாயந்தரம் கொடுப்பீங்களா? சாயந்தரமா? என்னம்மா யோசிக்கிற? இப்பதான் ஞாபகம் வருது, எங்க அப்பா பணம் அனுப்புறத நிறுத்திட்டாரு. இப்ப நான் என்ன செய்யறது? யாம் இருக்க பயமேன். சரிங்க, நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். ஓ, glad to meet you madam. I am also glad to meet you madam. சமூக சேவைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரு பொதுமக்களை ஏமாத்துறாங்க, ஆனா நீங்க சமூகத்துக்காக உண்மையிலேயே பாடுபடுறீங்க. நீங்க இவருதான் டாக்டர் ABCD கிட்டி, MA PhD in sexology, மேல்நாட்டு பத்திரிகையுடைய இந்திய பிரதிநிதி. உங்க போட்டோவை போட்டு உங்க வாழ்க்கை வரலாறு உலகம் பூரா பரப்ப துடிச்சுக்கிட்டு இருக்க. ஓ, ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்க ஒரு சின்ன பேட்டி கொடுக்கணும். ஓ ஷூர். ஆனா உங்களை எங்க? மதன்புரத்துல, மன்னார் தெருவுல, 10வது நம்பர் பங்களா. நீங்க எப்போ வருவீங்க? மேல்நாட்டு பத்திரிகையில என்னுடைய பேட்டி வர்றதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். நான் 7 மணிக்குள்ள வரேன். நான் இடியாட்ட பாத்துக்கிட்டே இருப்பேன். நான் ஒத்த கால வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வரேங்க. அரிராரோ 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 அரிராரோ, நாங்க யாரோ நீ யாரோ, நம்ம யாரோ, அப்ப யாரோ, கண்ணு யாரோ, காது யாரோ, மூக்கு யாரோ, அரிராரோயி. அடலொப்பம் அவனே மம்மி, உனக்கு டம்மி தானப்பா. எடத்தப்பா பிறந்ததை இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா, அழுவது ஏனப்பா. அடலொப்பம் அவனே மம்மி, உனக்கு டம்மி தானப்பா. இடம் தப்பா பிறந்ததை இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா, அழுவது ஏனப்பா. பாலூட்ட தெரியல, சீராட்ட தெரியல, தாளாட்ட தெரியல, போராட வெளியில அவளா உங்கம்மா, நீ அழாம தூங்கப்பா. அவளா உங்கம்மா, நீ அழாம தூங்கப்பா. ஆரீரோ ஆரீரோ பாலூ
தெரியல சீராட்ட தெரியல தாராட்ட தெரியல போராட வெளியில அவளா உங்கம்மா நீ அழாம தூங்கம்மா ஆரீரோ ஆரீரோ பாலூட்ட யாராச்சும் ஆரியடா அடகொப்பம் அவனே மம்மி உனக்கு டம்மிதானப்பா எடத்தப்பா பிறந்ததை இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா அழுவது ஏனப்பா தாய்மை உறவே தமிழின் மகிமை தாயின் மடியில் அமர்ந்தால் பெருமை தாய்மை உறவே தமிழின் மகிமை தாயின் மடியில் அமர்ந்தால் பெருமை உனக்கோ ஒருத்தி இருந்தும் இல்லை உனக்கே நீதான் உறவின் எல்லை கல்லான அம்மாவை நீ கண்ணாலும் வாராதேரா ஐயா உன் வாழ்நாளிலே அம்மாவென்றழைக்காதேடா பாலூட்ட தெரியல சீராட்ட தெரியல தாளாட்ட தெரியல போராட வெளியில அவளா உங்கம்மா நீ அழாம தூங்கப்பா ஆராரோ பாலூட்ட யாராச்சும் என்னம்மா செக் செல்லுமான்னு பாக்குறியா அவரு செக் செல்லலன்னா உலகத்துல வேற எவன் செக் செல்லும் தெரிஞ்சுக்கிட்டே வாமா வலிச்சு வச்சிருக்கேன் கொட்டிக்க இதான் ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் வாங்க அதோ ரூம் நம்பர் 405 வாங்க வாங்க நம்ம நாடகம் வெற்றிகரமா முடிஞ்சது இல்ல ஆமா டார்லிங் இப்ப வரப்போற பணத்துல காஷ்மீர்ல அநாத ஆசிரமம் இல்ல ஆனந்த ஆசிரமம் கட்டிக்கிட்டு ஜாலியா இருக்க போறோம் இவன் இப்படிப்பட்ட பிராடம் நான் நினைக்கவே இல்ல நினைக்கணுமா இந்த காலம் அப்படி எச்சரிக்கையா இல்லைன்னா ஏமாற வேண்டியதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டே இல்ல வா போலாம் இந்த ராட்களை இப்பவே போலீஸ் ஒப்படை தப்பு பண்ணவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீரணும் நீங்க வீட்டுக்கு போங்க நான் மதன்புரத்துக்கு போய் அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டு வரேன் மதன்புரம் பேரே தெரியலையே நானும் வரேம்மா தேவையில்லை டாக்ஸி
லட்சுமி, லட்சுமி. வெல்கம் மேடம். தேங்க்யூ. பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஆமா, உங்க கூட யாரும் வரல. அப்போ என் வாழ்க்கை வரலாறு சொல்லட்டுமா? நீ இங்க வந்திருக்கிறது ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சுக்கத்தானே. What do you mean? தாலி கட்டின கணவனை விட்டுட்டு தனியா சுத்துற ஒன்ன எனக்கு தெரியாதா என்ன? Shut up! என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல? புரிஞ்சிக்காத பறவைய நான் பிடிக்கிறதே இல்லை. என்ன கத்தனாலும் உன்னை காப்பாத்துங்க, யாருமே வரமாட்டாங்க. எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அதுக்காக எனக்கு கெட்டவள்ள நினைச்சேன். அடிதடிக்கு நான் ரெடி. உங்க பொண்டாட்டிகள் மஞ்சள் குங்குமத்தோட வாழணும்னா மரியாதையா வீட்டுக்கு போயிடுங்க. நல்ல பிள்ளை, கல்யாணம் ஆகாதவ யாராவது இருந்தா கைகாலோட ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறவ ஒழுங்கா போயிடுங்க. தங்க கம்பி மிச்சம் இருக்கிற முற்றும் திறந்த முண்டங்களா வாங்கடா. என்ன தம்பி, எப்படி வசதி? ஒண்டி கொண்டியா? வேண்டாம் சார், என்ன விட்டுடும் சார். தலை நிறைய முடிய வச்சுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தா எல்லா பெண்களும் மயங்கிடுவாங்க நினைக்கிறியா? பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத இனிமேலாவது படிச்சுக்க போங்க. குரல் படி, கொக்கோகம் படிக்காத. சத்யா. என்னங்க? அவன் நான் தான் கேக்குறேன், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஆம்பளைங்க நீ நினைக்கிறியா? நோனோ, பெண்கள் தான் காரணம். எப்படி? கணவனை மதிக்காத மனைவிய கண்ட பசங்களும் கை வைக்கத்தான் பாப்பாங்க. பெண்கள் கெட்டு போக நினைக்கிறது ஒரு விதம், கெட்டு போறது ஒரு விதம், கெட்டு போக தூண்டுதலா இருக்கிறது இன்னொரு விதம். இப்ப நம்ம பொண்ணு மூணாவது விதம். கட்டிய கணவனோட வெளியே போயிருந்தான்னா இப்படி கட்டிய புடவ கிழியுமா? ஒரு அழகான பருவ பொண்ணு, கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு கடைசி ஆட்ட சினிமா பார்த்துட்டு ரோட்ல தனியா நடுராத்திரில நடந்து வர முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னா எப்படி? அத நீயே சொல்லு. நிச்சயமா முடியாதுங்க. பெண் துணை இல்லாம ஆணால இருக்க முடியும், ஆனா ஆண் துணை இல்லாம பெண்ணால இருக்க முடியாது. என்ன, ஆண் உடல் அமைப்பு வேற, பெண் உடல் அமைப்பு வேற. ஒரு பெண்ணுக்கு கன்னி பருவத்தில் தகப்பன் துணை, கல்யாணம் ஆன உடனே கணவன் துணை, கடைசி காலத்தில் பிள்ளைகள் துணைன்னு சொல்றேன். ஆமாங்க, பெண் ஒரு பல்பு மாதிரி, வாழ்க்கை வயர், கணவன் கரண்ட். கரண்ட் வயர்ல பாயாம பல்பு எரியுமோ? எப்படி எரியும்?
கணவன் பக்கத்தில் இல்லாத மனைவி எரியாத பல்பு மாதிரின்னு நீ சொல்ற. ரொம்ப கரெக்ட். இதே ஆனந்தத்தோட நீங்க நீடூழி வாழணும் சத்யா. இந்த இடத்துல நம்ம டியூட்டி முடிஞ்சு போச்சு, பாதியா விட்டு வந்தமே அந்த இடத்துக்கு போகுமா? புறப்பட வேண்டியதானே. எங்களை விட்டு எங்க போறீங்க? அந்த இடமும் உங்க மாதிரி ஒரு கேஸ் தான், ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. தையல் பிரிக்க போ. யாருங்க அவங்க? வழக்கு விதிமா, வாணின்னு பேரு. வாணியா? மதுவோட மனைவியா? ஆமா. அவள உனக்கு தெரியுமா? அவ எங்க ஊர் தான், என் உயிர் தோழி. ரொம்ப சந்தோஷமா போச்சு, நாங்க வரோமா? இருங்க, இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. யாருங்க? அதுதான் சஸ்பென்ஸ். டார்லிங், நிச்சயம் மது, நீ ஒண்ணு வித்தியாசமா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நோ 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 நோ, ஒருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறதுதான் ஹாய் சொசைட்டியோட நாகரிகம். மதுவை பார்த்தா பாவமா இல்ல? யூ டோன்ட் வரி, யர் ஹஸ்பண்ட் பக்கா ஜென்டில்மேன், ரொம்ப பிராட் மைண்டட். மேடம், ஊர்ல கல்யாணம் ஆன ஒவ்வொருத்தனும் உங்க கனவு மாதிரி இருக்கணுங்கிறதா எங்க ரெண்டு பேருடைய பிரார்த்தனையே. நான் என்ன செஞ்சாலும் அவர் தப்பாவே எடுத்துக்க மாட்டார். You are very sexy. Is it? Yes. I love you, darling. I do love you. Ama, நீங்க கல்யாணமே பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுக்கு ஒரே ஒரு மனைவி, ஆனா கல்யாணம் பண்ணிக்காதவனுக்கு.
மணி, போட்டு வா போலாம். விடியறதுக்குதான் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அதுக்குள்ள போய் என்ன பண்ண போறோம்? இன்னும் கொஞ்ச நேரம் கிட்டியோட நல்லா டான்ஸ் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு ரவுண்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறமா மெதுவா போலாமே டார்லிங். இப்ப நீ வர போறியா இல்லையா? டேய், அவ இன்ட்ரெஸ்டிங்கா டான்ஸ் ஆடும் போது நீ ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? அவதான் வரமாட்டேங்கிறாள். உனக்கு தூக்கம் வந்தா நீ போயிடு, நான் கூண்டு வந்து விடுறேன். கிட்டி, வாட் இஸ் திஸ்? நீங்க மட்டும் இன்னொரு பொம்பளை தொடலாம், நான் இன்னொரு ஆம்பளை தொடக்கூடாது? இந்த ஆம்பளைங்களே எப்பவும் இப்படிதான், ரொம்ப செல்ஃபிஷ் இல்ல கிட்டி? நீவா டார்லிங். ஏய் கிட்டி, கடைசியா உன்னை எச்சரிக்கிற, விட அவள நான்சன்ஸ். இவ உனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம், பட் என்ன லவ் பண்ற? சோ நான் இவளை தொடுவேன், தூக்குவேன், கிஸ் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன். இனிமே இந்த மாதிரி நீ நடந்த உன்னை அடிச்சு நொறுக்கி கூடையில் அள்ளி அடிச்சிருவன். பி கேர்ஃபுல் வாணி. நோ டார்லிங், ப்ளீஸ் என்ன விடுங்க. நோ கிட்டி, என்ன டார்லிங் இது? அந்த கிட்டி என்கிட்ட எவ்வளவு நல்லா பாவம், எதுக்காக நீ எங்களை பிரிக்கிற? நோ கிட்டி எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? அவன்கிட்ட ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது. அவன் மேல எனக்கு ஏதோ ஒரு மயக்கன்றாவை. அவன் தொடும்போது எவ்வளோ சுகம். நான் இனிமே அந்த ராக்களை பத்தி பேசுறேன், அடிச்சு கொண்டுடுவேன். போதாளன், உனக்கு பொறாமை. இன்னைக்கு நான் நல்லா குடிச்சிருக்கேன், ஜோரா டான்ஸ் ஆடியிருக்கேன். சந்தோஷத்தை கெடுக்குறியப்பா நீ. பண்டிகை நாள்ல கூட பழைய புருஷனா? பண்டிகை நாள்ல கூட பழைய புருஷன், பண்டிகை நாள்ல கூட பழைய எல்லாமே தப்புதான். இல்லாத கெட்ட பழக்கத்தை எல்லாம் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பலன்
எந்த கணவனும் தன் மனைவி வாயால கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு மானம் கெட்டு போய் நிற்கிறேன். இதுக்கு பேருதான் நாகரிகம்னா? அந்த பாழா போன நாகரிகம் எனக்கு தேவையே இல்லை. படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த பழைய வாணிதா வேணும், எனக்கு அந்த பழைய வாணிதா வேணும், எனக்கு அந்த பழைய வாணிதா வேணும், எனக்கு அந்த பழைய வாணிதா வேணும். நான் உங்க பழைய வாணிதா, அதே பட்டிக்காட்டு வாணிதா. உங்க மனசு மாத்தணுங்கிறதுக்காக அப்படி நாடகம் ஆடினே தவிர என் மனசு எப்பவுமே மாறாதுங்க. ஆமாங்க, விஸ்கி பிராண்டிங்கிற அந்த விஷத்தை இதுவரைக்கும் நான் ஒரு துளி கூட குடிச்சதே இல்லை. நீங்க என்ன குடிக்க சொன்னப்பெல்லாம் என்ன இதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, உங்க மேல ஆணையே சொல்றேன், என்ன நம்புங்க. நல்லதோ கெட்டதோ இப்படி எல்லாம் நடிச்சு உங்களை ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சத்யா, என்னங்க அன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது? சரீர திருப்திக்காக. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது? ஆத்ம திருப்திக்காக. இதுதாங்க நிரந்தரம். கரெக்ட் தம்பி, முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உன் போக்குக்கு உன்னை விட்டு திருப்புறதுக்காக தான் நாங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடணும். நடிப்பு உன் மனைவி, கதைவசனம் என் மனைவி, தயாரிப்பு டைரக்ஷன் சுந்தரமூர்த்தி. எங்க நாகரிகங்கிற பேர்ல மனைவியை நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போய் நாலு பேரோட குடிச்சு பழக விடுற ஆம்பளைங்களுக்கு உங்க அட்வைஸ் என்னங்க? சபல புத்தி கொண்ட சில பெண்கள் வேறொரு ஆம்பளை மேல ஆசைப்பட்டான்னா அதை தாங்கிக்க கூடிய சக்தி நைட் கிளப் கூட்டிட்டு போற கணவனுக்கு இருக்கணும். அது எப்படிங்க இருக்கும்? அடுத்தவன் பொண்டாட்டிய ஓர கண்ணால பாக்குறவன் அடுத்தவன் தம் பொண்டாட்டிய பாக்குறத எப்படிங்க தாங்கிக்க முடியும்? இந்த விஷயத்தில் நான் எப்படி? ஐயோ, இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கோழையாச்சுங்களா சத்யா? என்னங்க, கோழைகளும் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், ஆகவே கோழைகள் நல்லவர்களாகத்தான் இருக்க முடியும். இது பகவத்கீதையில உள்ளதுங்களா? இல்லையா, பாக்கெட் டைரியில உள்ளது. தம்பி, குரல் பிறந்த மண்ணப்பா இது. பெண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் கனெக்ஷன் கொடுத்துதான் நம்ம பெரியவங்கள்லாம் பல தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வமாக்கி வணங்குற நாட்டுல நீ பக்தனா இருக்கணுமே தவிர பித்தனா இருக்கக்கூடாதுப்பா. ஆமாங்க, என்ன மன்னிச்சிருங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சத்யா, என்னங்க ஆசீர்வாதத்தை விடுவோமா? ஆரம்பிங்க. ஒன் டூ மகாசனா தீர்க்காயுசா இருக்கணும். அம்மா, 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 என்ன என்ன விலகு விலகு விலகு. வைரமாலை? என்னங்க காணாம போன வைரமாலை இதுதான்? பழனியிலே பாதி, பாப்பாத்தின் கையிலே மீதி, இரண்டுக்கும் கனெக்ஷன் கொடு. இதை மறைத்து வைக்கும் முயற்சியில் பாப்பாத்தி வைத்து வெந்து விட்டார். அது மட்டுமல்ல, மாலையை மறைத்து மருமகள் மீது பழியை போட்டு அவள் பிறந்த வீட்டிற்கே நிரந்தரமாக அனுப்பிவிடலாம் என்ற தீய எண்ணம் பாப்பாத்தி. மூச்சு வருகிறதா? இதெல்லாம் சாமானியமா போகக்கூடிய மூச்சா? இருக்கிறது மூச்சு, ஏராளமான ரத்தம் போச்சு. இப்போது தேவை ரத்தம். ரத்தம் நரகத்துல இல்ல, உங்க வீட்டுலதான். எனக்கு என்ன ஆச்சு? உங்க உடம்புல இருந்து ரெண்டு மூணு புட்டி ரத்தம் போயிடுச்சு. ஐயோ, சாத்துக்குடி ஜூஸா குடிச்சேனே, எல்லாம் போச்சா? உடனே ரத்தம் செலுத்துறேன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லாத அபூர்வ ரத்தமா? அதனால எங்க யாரு ரத்தமும் உங்களுக்கு சேரல. அப்போ
நான் போக வேண்டித்தானே? கவலைப்படாதீங்க, அப்படி இப்படின்னு கடைசியில ஒரு ஆளோட ரத்தம் உங்களுக்கு சேர்ந்து போச்சு. அப்படியா? அந்த புண்ணியம் நல்லா இருக்கணும். யார் அது? பக்கத்துல பாருங்க. வணக்கம் பாப்பா. ஐயோ, இவன் தான கடைச்சா? இவன் ரத்தமா? குடிங்க வாமாத்தது. நிறுத்திடலாமா? சொல்லுங்க, உடனே டாக்டர் டியூப் எடுத்துருவாரு. புசுக்கள் உயிரும் போயிடும். அந்த பாருங்க, எருமக்கடாவோட நம்ம ஏமா காத்துட்டு இருக்கான். ரத்தம் எல்லாம் செஞ்சுக்க. என்ன பறந்த மரத்துடா டாக்டர் சார், இதை எடுத்தாக்கா மொத்த ரத்தத்தையும் எடுத்து என்ன ரத்தம் ஆக்கிறாங்க. விடுறா, போற வரைக்கும் போறட்டும். எல்லாத்துக்கும் சம்மதித்தான படுத்த. ஏன் ரத்தம் என்ன கார்பரேஷன் பைப்ல இருந்தா வருது? ஏன் ரத்தம்ங்க எல்லாம் போயிடுச்சுன்னா ஏன் ரத்தத்தை தர்ற? எப்போ மயக்கமாக இருப்பேன். தேவையான அளவுக்கு ரத்தம் கொடுத்தாச்சு, இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தம்பி, என்னடா அதெல்லாம்? என்ன கிட்ட வராத? ஏண்டா தொடக்கூடாத? ஒருத்தனுடைய ரத்தம் உடம்புல ஓடுது, அதனால நீ என்ன தொடக்கூடாது? இப்ப நீ காத்த முத்துடைய அம்மா. அலையாத போடுவாங்க. மத்து, நீ ஒண்ணு செய். கம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற காத்த முத்துவோட குடிசையை பிரிச்சு உள்ள போட்டு கொடுத்துரு. தாய் மகளும் ஒரே இடத்துல தங்கட்டும். அதேபடியும் பாரு, இது குடி பிரச்சனைங்க. குடிசை போட்டா ஒழுகும், ஓட்டு வீடா போட்டு கொடுக்க சொல்லுங்க. அப்படியே செய்ற. என்ன, எல்லாரும் என்னமா மாதிரி பாக்குறீங்க, என்னமா மாதிரி பேசுறீங்க? அவன் உடம்புல ஓடுற ரத்தம் என் உடம்புல ஓடுறதுனால அதுக்காக நான் தீண்டப்படாதவளா? அவன் உடம்புல என்ன கருப்பு ரத்தமா ஓடுது? நம்மள மாதிரி செவப்பு ரத்தம் தான் ஓடுது. நாம எல்லாரும் உடம்புலயும் ஓடுறது செவப்பு ரத்தம் தானே? என்னங்க, நாம எல்லாரும் ஒண்ணுதானே? பெரிய இடத்துல பிறந்து சின்ன உள்ளத்தோட இருக்கானே, அவன் தான் தீண்டத்தகாதவன். சிறிய குடிசையில பிறந்தாலும் பெரிய மனசோட இருக்கானே, அவன் வணக்கத்துக்குரியவன். எதுவுமே நெருக்கடி வரும்போது தான் புரியுது. எங்க இருந்தோ வந்து நீங்க நல்ல புத்தி கொடுத்தீங்க எனக்கு. நீங்க நல்லா இருக்கணும். இனிமே உங்க வீட்டு கிணத்துல தாராளமா தண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கப்பா. அப்ப இந்த காத்த முத்து உங்க குடும்பத்துல ஓடுத்தேன். சத்யா, என்னங்க இன்னையோட இந்த வீட்டிலையும் நம்ம டியூட்டி முடிஞ்சது. புறப்படலாமா? புறப்படலாங்க. நீங்க யாரு? ஒரு சின்ன உதவிக்கு கூட நல்லவங்களை தேடி அலையிற இந்த காலத்துல நீங்களே எங்களை தேடி வந்து பெரிய பெரிய உதவி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களை எங்களால மறக்கவே முடியாது. ஆமா, உங்களை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம். இப்பவாவது சொல்லுங்க. சத்யா. என்னங்க? பிள்ளை ஆசைப்படுறாங்க, சொல்லுவோமா? சொல்ல வேண்டிய கட்டம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். சொல்லுங்க. எல்லா செல்வங்களையும் எங்களுக்கு அள்ளி கொடுத்த ஆண்டவன் பிள்ளை செல்வத்தை மட்டும் கொடுக்க மறந்துட்டான். மறந்துட்டான். கடைசியில தவமா தவமிருந்து ஒரு பெண் குழந்தையை பெத்தெடுத்தோம். எங்க குடும்ப வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க வந்த அந்த குழந்தைக்கு ஜோதினு பேர் வச்சோம். ஜோதி, ஜோதி, ஜோதி. ஜோதி எங்க உயிருக்கு உயிரா வளர்த்தோம். அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சு. நல்ல இடத்துல ஒரு உத்தமமான பையனா பார்த்து முடிவும் பண்ணியிருந்தோம். ஜோதி திடீர்னு தனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டான். காரணத்தை கேட்டோம். யாரோ ஒரு பையனை காதலிக்கிறதாவும் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டான். ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால வேற வழி இல்லாம அவ விரும்பின பையனுக்கே அவளை கட்டி வச்சோம். அதோட எங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஜோதிக்கு வேணுங்கிற அளவு பணத்தை கொடுத்துட்டு நாங்க வடநாட்டு யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டோம். புதுசா கல்யாணமான தம்பதிகள் தனியா இருந்தாங்கன்னா அவங்க விருப்பப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டோம். நாங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துருச்சு. திடீர்னு பணத்தை பார்த்தோன்னே அந்த பையனுடைய மனசே மாறி போச்சு. குடிச்சான். எங்க ஜோதிக்கு முன்னாலேயே பல பெண்களை சேர்த்துக்கிட்டு கூத்தடிச்சான். கல்யாணம் செய்துவிட்ட கணவன்
எப்படிப்பட்ட அயோக்கியன்னு ஜோதிக்கு தெரிஞ்சது. பணத்துக்காகத்தான் தன்னை கட்டிக்கிட்டாங்கிற உண்மை இப்பதான் அவளுக்கு புரிஞ்சது. அந்த பாவி தினமும் குளிச்சுட்டு வந்து பணத்துக்காக ஜோதிய அடிச்சு உதைச்சு சித்திரவதை சேவையினாலே எங்க ஜோதியோட ஆத்மா சாந்தி அடையுங்கிற ஒரே நம்பிக்கை தான்.
நாங்க போயிட்டு வரட்டுமா? ஐயா, எங்களை உங்க குழந்தைகளா நினைச்சு நீங்க இங்கேயே இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஆமாங்க, நீங்க எப்போ எங்க கூடவே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நாங்க இங்கே இருந்துட்டா இத போல பிரச்சனை உள்ள குடும்பம் எத்தனையோ இருக்குது நாட்டில். அவளை எல்லாம் சரிப்படுத்த வேண்டாமா? சத்யா, புறப்படுவோமா? எல்லோரும் இன்பத்திற்க நிறைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஊருக்கு நல்லதொரு உபகாரம் செய்ய நாங்கள் எடுத்தறிந்த அவதாரம், வேருக்கு நீதானே ஆகாரம், மனித வாழ்வுக்கு அன்பே ஆதாரம்.